என்ன செய்வே சூப்பரா, என்னில் நீ செய்தவன் கிருபை கட்காய், என்னில் துதிகளை ஏறெடுப்பே, மண்ணில் நான் ஜீவிக்கும் நாட்கள் எல்லாம் என்னில் துதிகளை ஏறெடுப்பே, மண்ணில் நான் ஜீவிக்கும் நாட்கள் எல்லாம், மண்ணில் நான் ஜீவிக்கும் நாட்கள் எல்லாம், ஸ்தோத்ரம் நாதா, 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 ஸ்தோத்ரம் நாதா. பாவச்சீற்றில் ஆழ்ந்தீருந்தே, பரிவாய்க்கரம் நீட்டி கரையேற்றினீ, பாவச்சீற்றில் ஆழ்ந்தீருந்தே, பரிவாய்க்கரம் நீட்டி கரையேற்றினீ, சிந்திய இரத்தத்தால் கழுவி நீரே, மந்தையில் சீர்த்தீரே மைந்தனாக, சிந்திய இரத்தத்தால் கழுவி நீரே, மந்தையில் சீர்த்தீரே மைந்தனாக, மந்தையில் சீர்த்தீரே மைந்தனாக, ஸ்தோத்ரம் நாதா, 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 ஸ்தோத்ரம் நாதா. மிஞ்சும் நோயா பல நீழந்தே, எந்த இதந்தீரே விந்தை பலன், மிஞ்சும் நோயார் பல நீழந்தே, தந்தை தந்தீரே விந்தை பலன், அகமாதில் பலன் தந்தீருமை தோதிக்க, இகமாதில் உமை பாட பாடல் தந்தி, அகமாதில் பலன் தந்தீருமை தோதிக்க, இகமாதில் உமை பாட பாடல் தந்தி, இகமாதில் உமை பாட பாடல் தந்தி. ஸ்தோத்ரம் நாதா, 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 ஸ்தோத்ரம் நாதா. சத்துருவை நான் செய்து சுத்தனை சித்தமே செய்ய செய்தி, சத்துருவை நான் செய்து சுத்தனை சித்தமே செய்ய செய்தி, சத்திய பாரணி நித்தியரே, நித்தம் பாடுவேனும் புகழை, சத்திய பாரணி நித்தியரே, நித்தம் பாடுவேனும் புகழை, நித்தம் பாடுவேனும் புகழை. ஸ்தோத்ரம் நாதா, 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 ஸ்தோத்ரம் நாதா. என்ன செய்வே சூப்பரா, என்னில் நீ செய்தவன் கிருபை கட்கா, என்ன செய்வே சூப்பரா, செய்தவன் கிருபை கட்கா, என்னில் துதிகளை ஏறெடுப்பே, மண்ணில் ஜீவிக்கும் நாட்கள் எல்லாம், என்னில் துதிகளை ஏறெடுப்பே,
நாட்கள் எல்லாம் மண்ணில் நான் ஜீவிக்கும் நாட்கள் எல்லாம் ஸ்தோத்ரம் நாதா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக 916வது பாடலை நாம் பாடி கொஞ்ச நேர தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே என்கிற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 916வது பாடல். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார் எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார் எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம் ஆக நாம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய். முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரார். ஜெய கோடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கோடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆக என்ன பெரின்பம் அது ஆக என்ன பெரின்பம் அது ஆக என்ன பெரின்பம் அது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ளதென்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் மேலோக ஆட்சி இது. துக்கம் நோயும் அங்கில்லை பசி தாகமும் அங்கே இல்லை. துக்கம் நோயும் அங்கில்லை பசி தாகமும் அங்கே இல்லை. பெரும் அல்லேலூயா முழக்கமே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தூமை மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்தூமை செய்தார். மத்திய வானத்தில் ஓர் வீரந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மத்திய வானத்தில் ஓர் வீரந்து சிறப்பாகவே ஒரு கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன
சந்தோஷம், நித்ய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்ய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இசுரத்தின் புண்ணியம் இது, இசுரத்தின் புண்ணியம் இது, இசுரத்தின் புண்ணியம் இது. ராஜாதி ராஜன் தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீட்பரு உயிரோடிருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம்மீட்பரு உயிரோடிருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமானே நீ நீதி செய்வா, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்ய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், புலங்கால் படிட்டு சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இசுரத்தின் புண்ணியம் இது, இசுரத்தின் புண்ணியம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீட்பருயிரோடிருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம்மீட்பருயிரோடிருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நாம் தூசிகள் உதறி தூய்மாய் அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உதறி தூய்மாய் அணிந்திடுவோம். நம் தூய தெய்வானை காண, நம் தூய தெய்வானை காண, ராஜாதி ராஜன் தேவ.
ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனவாட்டி திருச்சபையை சந்திக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முத்திரை பெற்ற சுத்தர்களை தம்மோடு சேர்ப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரியா சிதனார் யாலபல பலபர் யாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாரநாதா மாரநாதா ஹல்லேலூயா. இயேசுவே சீக்கிரம் வாருமே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரியாஷிதனார் யாலபா. பரிசுத்தமானவர்களை சேர்க்கிறதற்காக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரி பலபௌஷ்யால பல 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 பர் யாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர் அஷிதனா ரிபல பௌரியால பல பல பர் யாலபா. ஓர் அஷந்தனா துரீகனா ரிபல பௌரியாதனா துரீபல பௌரியாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர் ஈதனா ரியால பல 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 பர் யாலபா. ஓர் அஷந்தனா துரீபல பௌரியால பல 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 பர் யாலபா. ஓர் அஷிதனா ரிபல பௌரியாதனா துரீகனா ரியாலபா. ஓ ரிபப ரிபல பௌரியால பல 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 பர் யாதனா துரீகனா இஸ்ஸரதனா ரிபல பௌரியால பல 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 பரியாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரஷந்தனா துரிகினார் யாலபா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவரை நான் காண்பேன். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணால் காண்பேன் என்று யோபு சொன்னானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபல பௌஷ்யால பல பல பரியாலபா. ஓ ரஷந்தனா துரிகினார் யாலபா. ஓ ரபா பரிப ரஷியாதனா துரிகினார் யாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி பல பௌஷ்யால பல 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 பரியோல பல 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 பரியோலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி பல பௌஷ்யால பல 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 பரியோலபா. ஓர் அஷந்தனா துரீகனார் யால பல 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 பரியோலபா. ஓர் அஷந்தனா துரீபல பௌரியால பல பரிதனார் யாலபா. ஓரி பாபா வரி பல பௌரியால பல 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 பரியோல பல பல பரியோலபா. ஓர் அஷீகனாரி பல பௌரியால பல பரிதனார் யாலபா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நாம் இருக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
பரிசுத்தமில்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஹாலலூயா. பரிசுத்தமில்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஹாலலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஓரியா சிதன அரிபல பௌரியால பல பல பரியாலபா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஒரு பல பௌரியா சிதனாரியாலபா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஒரு அசிதனாரி பல பௌரியாதனா துரீகனாரியாலபா. ஹலலூயா. ஓரி பாபா பரி பல பௌரியாலபா. ஒரு அச்சந்தன துரிகனரி பல பௌரியால பல 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 பரியாலபா. பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறதே. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதே பரிசுத்தமாகுங்கள், பரிசுத்தமாகிறதே அவர் எதிர்பார்க்கிறாரே. ஹாலலூயா. அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷிதனாரி பல பௌரியாலபா. அவன் நம்மை சீர்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷிதனாரி பல பௌரியாலபா, பல பௌரியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷந்தனா துரிகனாரி பல பௌரியாலபா. நீ தீர்ப்பானது நின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் அவருடைய வாய்ப்போல் இருப்பாய் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஓரியா கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பல பௌரியாலபா, ரஷிதனாரி பல பௌரியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தனாரி பல பௌரியால பல பல பரியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாபா பரிசுத்தனாரி பல பௌரியால பல 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 பரியாலபா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்வேமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்குகிறவர், எங்களை பரிசுத்தமாக்குகிறவர், எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பல பௌஷிதனாரி பல பௌரியாலபா, ரஷந்தராதுரீகனாரி ஆலபா. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தமே பக பரிசுத்தமே. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. பிரித்தீரே பரிசுத்தமா, நான் மாறித்திட பாவத்திற்காய். பிரித்தீரே பரிசுத்தமா, நான் மாறித்திட பாவத்திற்காய். உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே, ஒன்றாய் ஓடிடவே. உலகத்தை வெறுத்து இயேசுவை நோக்கி ஓடிடவே, ஒன்றாய் ஓடிடவே. பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, பரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பரிசுத்தரே மகா பரிசுத்தரே. பரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ,
கண்டோ பாரிசுத்தரே, மகா பாரிசுத்தரே, வசனத்தால் பாரிசுத்தமே, உன்றத்தால் பாரிசுத்தமே, வசனத்தால் பாரிசுத்தமே, உன்றத்தால் பாரிசுத்தமே, ஆவியால் பாரிசுத்தம், ஆவியால் பாரிசுத்தம் வேண்டும் ஐயா, இப்போ வேண்டும் ஐயா, ஆவியால் பாரிசுத்தம், ஆவியால் பாரிசுத்தம் இப்போ வேண்டும் ஐயா, பாரிசுத்தமாக்கும் ஐயா, என்னை பாரிசுத்தமாக்கும் ஐயா, பாரிசுத்தமாக்கும் ஐயா, பாரிசுத்தரே, மகா பாரிசுத்தரே, பாரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பாரிசுத்தரே, மகா பாரிசுத்தரே, பாரிசுத்தமின்றி தரிசிப்பாருண்டோ, பாரிசுத்தமே, மகா பாரிசுத்தமே, பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. ஹாலலூயா, ஹாலலூயா, அவர் நம்மை வார்த்தையால் சுத்தமாக்குகிறார். ஹாலலூயா, அவருடைய ஆவியால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹாலலூயா, 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 எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலலூயா, 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 ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா, எங்களை முடிவு பரியந்த நிலை நிற்க கிருபை தாங்க. ஹாலலூயா, 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 முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹாலலூயா, ஹாலலூயா, இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்திலே நிலை நிற்க கிருபை தருவீராக. ஹாலலூயா, 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 உம்முடைய கிருபையை தருகிறீரே. ஸ்தோத்திரம், 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 ஹாலலூயா, ஸ்தோத்திரம், 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 கர்த்தரே நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவன் தந்த கிருபை காய்கத்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 தொடர்ந்துள்ள பகுதியை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறதற்காய் கத்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 நல்ல பிதாவே, மனச்சியோடு துதிக்கிறோம் அப்பா, மட்டுமாய் பாடி ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்ரம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. விசேஷமாய் செய்தி வேளையில கூட உடைய ஊழியரை கொண்டு கத்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வாழ்க்கையை கத்தர் சீர்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய கரங்களை தாழ்த்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹலலூயா, கர்த்தர் நல்லவர். இப்போதும் ஜெப குறிப்பு பகுதியை சகோதரி கிறிஸ்டி ஜாய் அவர்கள் வந்து நடத்துவார்கள். ஹலலூயா, இப்பொழுதும் சில ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். முதலாவதாக பெண்களின் மன வளத்துக்காக ஜெபிப்போம். முதலாவதாக பெண்களின் மன வளத்துக்காக, அப்பா அமக்கு ஸ்தோத்ரம் அப்பா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, அப்பா அமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். வீண் கவலையினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். வீணாக ஆண்டவரே கவலைப்படுகிறதுனால் ஆண்டவரே அப்பா சரீர அளவில் ஒரு மூலம் கூட்ட முடியாதே அப்பா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா வீணாக கவலைப்பட்டு ஆண்டவரே கலங்கி இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, கவலையெல்லாம் கத்தர் மேல் வைத்துவிட, கத்தர் கிருபை அருளும்படியா ஜெபிக்கிறோம். கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா எல்லா பாரத்தையும் வீண் கவலைகளெல்லாம் உங்க பாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய கிருபைகளை நீர் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடிக்கடி மனசோர்வினால்
பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒவ்வொரு சகோதரருடைய இருதயின் பாரங்களை ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவன், சோர்வுகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். புது பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. பிலிப்பியர் 4:11-13 வசனத்தின்படியாக அப்பா, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், மன எல்லாவற்றிலும் மன ரம்யமாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன் வார்த்தையின்படியாக அப்பா. ஒவ்வொருவருக்கும் கிருபை அறிவீராக. மன ரம்யமாய் வாழக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை, நீ ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிறர் பேசும் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்துக்கு அதுக்கேற்ற நல்ல பதில்களை சொல்லக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. தெளிவாக பேசக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கர்த்தர் தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் தேவ விசுவாசத்துடன் மிக மிக மிகுந்த நிதானத்துடன் அணுகி ஜெயம் சிறந்து விளங்கும் மனநிலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம். எல்லா காரியத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிற சகோதரிகளாக ஒவ்வொரு சகோதரிகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மிகுந்த நிதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். பெண்கள் மனதிலே நல்ல மனவளம் உண்டாகும்படியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம். கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். அல்லேலூயா. அடுத்ததாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். வாலிப பிள்ளைகளுக்காக நாட்களிலே அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காரியம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பல்லோக பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் சரீர சுகபலனை கத்தர்க்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நோயற்ற வாழ்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உழைக்கும் உழைக்கக்கூடிய பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பூரண பாதுகாவலை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப நாட்கள்ல பாதுகாவலற்ற சூழ்நிலை தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறவனால் தானே என்று சொன்ன வார்த்தையின்படியாக, வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு வாழ்வே பிள்ளைகளுக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெளிந்த சிந்தை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எதையும் தாங்கக்கூடிய அந்த மனநிலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்கள்ல ஆண்டவரே அப்பா, மன ஆண்டவரே எதையும் தாங்கக்கூடிய தன்மை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அப்பா. ஒவ்வொரு வாழ்வே பிள்ளைகளுக்கும் நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமே தகப்பனே அப்பா. சோத்ரம், சோத்ரம். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் புத்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக. தானியலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்குக்கு நீர் கொடுத்தீரே அப்பா. அந்த பாபிலோன் தேசத்தில் சிறந்த ஞானிகளாய் காணப்பட்டார்களே. அதுபோல எங்க பிள்ளைகளும் அப்பா, வாலிப பிள்ளைகளும் சிறந்தவர்களாய் காணப்பட, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறவர்களாய் காணப்பட கத்த கிருபை அருள்வீராக. கல்விமானின் நாவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் சொன்ன வார்த்தையின்படியாக உம்மிடத்திலிருந்து அறிவு, புத்தி, ஞானம் எல்லாற்றையும் தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழக்கூடிய கிருபைகளை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அபிஷேகத்தினால் நிரப்பப்படணுமே தகப்பனே. ஆவியானவராலே நடத்தப்படக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி
ஆவியின் ஆண்டவரே ஆவியானுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அருள்வீராக. வேறுபாட்டின் அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. உலகத்துக்கு ஒத்த வேசம் நம் தெரியாமல் ஒவ்வொரு உமக்கு பிரியமாய் வாழ கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உலகமும் அதில் உள்ள இச்சைகளும் எல்லாம் அழிந்து போகுமே தகப்பனே. கர்த்தர் கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசம், பரிசுத்தம், நல்லொழுக்கம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க உதவி செய்வீராக அப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் வாழ கிருபை அருள்வீராக அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். யோசேப்பு ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகி ஓடினார் போல ஒவ்வொரு வாலிப பாவத்தை கண்டு விலகி ஓடுகிற வாலிபர்களாக காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. நல்லொழுக்கம் உண்டாகட்டும் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்ரம். எல்லாவற்றையும் ஒழுங்காக வாழ ஆண்டவரே பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாதே அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அவர்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிபர்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை வழி நடத்துவீராக. நீர் அவர்களை போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கரத்தை பிடித்து நடக்க கர்த்தர் உதவி வீராக தகப்பனே. சுவே ஸ்தோத்ரம். உலக அன்பு மாயம் சொல்ற உணவு உணர்வு அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே ஸ்தோத்ரம். நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். உங்க அன்புல நிலைத்திருக்கிற வாலிபர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி படிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகபலன் பாதுகாவல் உண்டாகும்படியா நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய். அல்லேலூயா. அடுத்ததாக கடமலை குன்று சபை மக்களுக்காக ஜெபிக்கலாம். முதலாவதாக வியாதியஸ்தர்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாம். மிஸ்ஸஸ் ஜெனட் பால்ராஜ் எள்ளுவிளை அவர்களுக்காக ஜெபிக்கலாம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. வியாதியாய் ஆண்டவரே நெடுநாள் நாட்களாக ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தரினம் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. வியாதி படுக்கைகளை கத்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. அந்த காரியத்துக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறோம். தம்முடைய மகளை பலப்படுத்தி ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க கொண்டு வர வேண்டும். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. அப்பா தம்முடைய மகளை பலப்படுத்துவீராக. உன்னத பலனால் இடை கட்டுவீராக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபாலா திபாலா ஷகலரபோதிகரதரபா. வியாதி படுக்கைகளை மாற்றி போடுகிற தேவன் தம்முடைய மகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஓ ஷபல ரகமோரியாந்தர கலஷஹலதரா உன்னத பலனால் நிகட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நீதியின் வலது கரத்தினால் தம்முடைய மகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனே. கத்த சகல வியாதி உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நீ சகல வியாதியும் சுகமாக்குகிற தேவன் அப்பா. நீ சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ வியாதி அஸ்தலை கண்டு மன துருகி அவர்களை தொட்டு சுகமாக்கின தேவன். நேரத்திலே அந்த வியாதி படுக்கையில் நீ கடந்து சென்று அப்பா நீ தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா உறுப்புகளும் பலனடையட்டும் பலனடையட்டும் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிஸ்டர் தேவதாஸ் மூலச்சல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதய பலவீனத்தினால் காணப்படுகிற அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கால்கள் பலவீனத்தை ஆண்டவர் காலில் உள்ள பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகமுள்ள நாட்களில் ஓடோடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்றைக்கும் ஆண்டவரை எல்லா நாட்களும் கடந்து வருவார்களே அப்பா. தேவனே தம்முடைய மகனை பலப்படுத்துவீராக. மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து வர வேண்டுமே அப்பா. நீ பலப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இருதய பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். கால்கள்ல பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். மான் கால் போல்களே போல ஆண்டவர் அவர்களை அன்று பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. கால்களை மான் கால் போல் மாற்றுகிற தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. பிரதர் பிரின்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தீரே அப்பா. இன்னும் தம்முடைய மகனை பலப்படுத்துவீராக. எல்லா உறுப்புகளும் எல்லா ஆண்டவரை எலும்புகள் ஆண்டவரை நரம்புகள் எல்லாம் பலனடையட்டும் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்க விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ண விடுதலை தருவீராக அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மிஸ்ஸஸ் தங்க ராமையன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தை தருவீராக. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அப்பா நீ சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக. தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நீ சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. இன்னும் அன்றொரு பலவித சரீர கஷ்டத்தினால் இருக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க அநேகர் பலவித வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சுகர் வியாதினாலே புண்களினாலே பிரஷர்னாலே ஆண்டவரே தோல் வியாதினாலே காணப்படுகிறார்களே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுகளை எல்லாம் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த இயற்கையினால் வருகிற ஆண்டவரே வியாதியினால் கஷ்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆரோக்கியப்படுத்துவீராக. தேவனே கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்று சொல்லி இருக்கிறதே அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. ஓ ரபாலாதரா. கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. ஸ்தோத்திரம். ஆலயத்து வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. உன்னத பலனால் கர்த்தர் இடைகட்டுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபால அவர்களுக்கு சுகத்தை தருவீராக. தேவனே அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நீ வியாதியை கண்டு மனதுருகிற தேவன் அப்பா. நீ சென்ற இடெல்லாம் அற்புதம் நடந்ததே அப்பா. இந்த இடத்துல நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு அற்புத விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஷபலா கரதிபாலா ரதுரா பகலா தூரா ரிபாலா ஷகரா தூரா பாலா ரிபாலா கரா தூரபா. வெளியே சொல்ல முடியாத வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு தகப்பனே. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி சீக்கிரமாய் வீட்டு கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீ சுகத்தை தரும்படியாக
அப்பா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சபையின் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அந்த இயற்கையினால எந்த பிள்ளைக்கும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்த சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அற்புத விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல எங்க பிள்ளைகளும் அப்பா ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபலனை தாரும். நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். இயேசுவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ளாக நிலைந்து கொண்டு வா வாழ கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களை தடை பண்ணாதீர்கள் சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. ஆரோக்கியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே சாலமோனுக்கு கொடுத்தீரே ஞானத்தை அப்பா. தானியேலுக்கு நண்பர்களுக்கும் கொடுத்தீரே. எங்க பிள்ளைகளுக்கும் நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக அப்பா, மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற வருகிற இடங்களில் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அனைவருக்கும் நல்ல பாதுகாவல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாவல் உண்டாகும்படியா ஜெபிப்போம். ஹாலேலூயா. நாட்கள்ல அப்ப பாதுகாவலற்ற சூழ்நிலையா இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நல்ல பாதுகாவலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற வருகிற இடங்களில் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. வழியெல்லாம் காக்கும்படி தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. பின்மாற்ற ஆவினால் ஆண்டவரே சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்ற அனுபவத்திலிருந்து விடுதலை ஆக்கி திரும்ப உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சோர்வின் ஆவிலிருந்து உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. பாவங்களை தூண்டும் ஆவியிலிருந்து அவர்களை ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கும். ஹாலேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஜப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஊக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆராதனையில் அபிஷேகத்தோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவரும் தருவீராக அப்பா. ஹாலேலூயா. வசனத்தை பற்றின தாகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதர சிநேகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சுவாப சீர்திருத்தம் உண்டாகட்டும். நாட்கள்ல ஆண்டவரே அப்பா அன்பு தணிந்து போகிற காலத்தில் இருக்கிறோமே அப்பா. ஒவ்வொருவரும் அன்பு நிறைந்தவர்களாக அப்பா காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடமலை குண்டு சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அல்லேலூயா. அடுத்ததாக பெண்களின் சரீர சுகபலனத்துக்காக ஜெபிக்கலாம். நாட்களில் பெண்கள் பலவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்க உண்டு. இந்த இடத்துல கூட வியாதியோடு வந்திருக்கலாம். நீங்களும் ஜெபிங்க. இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பெண்களின் சரீர சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தன்னுடைய வீட்டு கடமைகளை செய்யக்கூடிய பலனை சரீர சுகத்தை நீ தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் அப்பா. நமக்கு ஸ்தோத்ரம் தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக. வேலைகளை செய்யக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே சுகத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும் படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா நீர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒவ்வொரு சகோதரிகளும் நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கத்த தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்க அந்த வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகள் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வஸ்திரத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. சரீரத்தில் பலவிதமான வலிகள் கட்டிகள் புற்று நோய்கள் போன்ற வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக அப்பா. கர்த்தர் சகல வியாதி உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லி இருக்கிறே. ஒவ்வொரு வியாதியும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ரபா ஷபால கமௌரியாதரா ஓ ஜஹாந்தரே ஷஹா ரபௌதி கமௌரியாந்தரா ஓ ஷஹா ரிபௌதியாந்தரா ஷகலாதரா பௌதியாந்தரா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே நமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் வியாதி படுக்கைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே நல்ல சுக பலன் ஆரோக்கி தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே ஸ்தோத்ரம் ஆண்டவரே அப்பா. மருந்துகளுக்கெல்லாம் விலக்கி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவருக்கும் சௌக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய கடமைகளை கூட செய்ய முடியாமல் இருக்கிற சகோதரிகள் உண்டு அப்பா. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. உன்னத பலனால் இடைகட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. தேவனே நமக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா. நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. நாம் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல சரீர சுக பலன் உண்டாகும்படியா நாம் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வியாதியில் விடுதலை தருபவர் அவன் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவன் நல்லவன் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவன் நல்லவன் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவன் நல்லவன் நல்லவரே. அவன் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. அவன் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம்.
நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆஜபிக்க இந்த காரியத்துக்காக ஊக்கத்தோடு எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காக நாம் கதறும் போது கத்தர் அற்புதங்களை செய்ய மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், அதற்காக ஜெபிப்போம். ஹாலெலூயா 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 ஹாலெலூயா. அன்பின் பிதாவே தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹாலெலூயா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்தின் சேம கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே தேவனே. இறங்குவீராக இறங்குவீராக. எங்கள் தேசத்துக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. கத்தர் அற்புதத்தை செய்வீராக, கத்தர் அற்புதத்தை செய்வீராக தேவனே. அப்பா உமக்கு சுத்தமான ஆட்சியை, அப்பா ஊழியங்களுக்கு அனுகூலமான ஆட்சியை கத்தர் கொண்டு வருவீராக. எங்களுடைய பாவத்தை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னித்து இறங்கும் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. அப்பா தேவ ஜனத்தின் பாவத்தை மன்னியும் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா. தேவரே தேவர் ஜனங்களை கத்தர் விடுதலை ஆக்குவீராக தேவரே. ஓ ரபா கபா ஓ ரபாலி பௌதி அந்தர அஷகரதுரா ஓ ரபா கமோரி அந்தர அஷகரதர மோரி அந்தரபா. தேவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இப்படி இரக்கம் உண்டாகட்டும், இப்படி இரக்கம் உண்டாகட்டும். நாடாளம் என்ற தேர்தல் நமக்கு சுத்தமான ஆட்சியை ஏற்படுத்தி தருவீராக தேவனே. ஊழியங்களுக்கு அனுகூலமான ஆட்சியை தருமையா தாருமையா. எத்தனையோ ஆலயங்கள் அன்றவரை பூட்டப்பட்டிருக்கிறதப்பா, எத்தனையோ மிஷினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அநேக மிஷினர்கள் அப்பா அன்று சிறைச்சாலைகள் இருக்கிறார்கள் ஐயா. ஹல்லேலூயா. விடுதலையோடு ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஐயா, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத சூழ்நிலை. கத்தர் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபால சகரபாரி பௌதி அந்தர சகலதனா. அப்பா தேவ ஜனத்தின் பாவத்தை மன்னித்து, எங்களுடைய பாவத்தை மன்னித்து இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவரை நீர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். யோசேப்ப போல தானியலை போல அப்பா நல்ல ஒரு தலைவர்களை எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா கலதுரபா சகலதரபா. தேவனே சோத்ரம் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா. அப்பா மனிதருடைய இருதயங்களை நீர்கால் போல் மாற்றுகிற தேவன், ஒவ்வொருடைய இருதயங்களை கத்த திருப்பி விடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுத்தமான ஆட்சியை, ஊழியங்களுக்கு அனுகூலமான ஆட்சியை கத்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேர்தலை ஆண்டவரே அப்பா, எந்த ஆண்டவரே அப்பாதிப்பும் இல்லாமல் நடக்க கத்தர் உதவி செய்வீரா அப்பா. வாக்கு அந்த இயந்திரங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிலே உடைய பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா. தேர்தல் ஆணையர்களுக்காக ஜெபிக்கிறோம், நடுநிலையோடு செயல்பட கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா. தேவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவரை எங்கள் தேசத்திலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானிகள் எங்கள் தேசத்தை ஆளும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமான்கள் எங்கள் தேசத்தை ஆளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் பலவிதமான கட்டுகளுக்குள் இருக்கிறார்களே அப்பா, வியலையில்லா திண்டாட்டங்கள் அப்பா, பசி பட்டினிகள் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா. அப்பா கத்தர் இறங்கி ஒரு நல்ல ஆட்சியை கத்தர் எழுப்பிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம் எங்கள் தேசத்தில் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ மக்கள் மேல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலெலூயா ஹாலெலூயா. கத்தர் தேர்தலில் ஆண்டவரே கத்தர் வல்லமையான கிரியை நடப்பித்து நல்ல தலைவரை எங்கள் தேசத்தில் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. நீதிமான்கள் எங்கள் தேசத்தை ஆளும் போது மகிழ்ச்சி உண்டாகுமே அப்பா, மகிழ்ச்சி உண்டாக கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நல்ல ஒரு மொர்தேக்காயை எழுப்பி தாங்கப்பா தேவனே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்பா எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே அநேகரை கத்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமே. நாம் கத்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நாடாளுமன்ற தேர்தலே கத்தர் வல்லமையான கிரியை நடப்பித்து நல்ல ஒரு கோரேசே கத்தர் எழுப்பி தரும்படியாச்சு. நம் கத்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஊழியங்களுக்கு அனுகூலமான ஆட்சியை கத்தரை எழுப்பி தரும்படியா நம் கத்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
ஜெபிப்பின். பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை மட்டுமாய் ஆண்டவரே பாடி ஆராதிக்கவும், சில ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கவும், நீ தந்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்பட என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீ தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே, எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல கூட பலவிதமான வேதனைக்குள்ளா, கஷ்டத்துக்குள்ளா, வியாதிகளோடு வந்திருக்கலாம். அவர்களுக்கு கர்த்தர் சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நின்று கர்த்தரை காணிக்கை செலுத்தலாம். அழுகையின் பள்ளத்தாக்கினை உருவ நடந்திடுவோம், மலையும் குளங்களை நிரப்பிடும் நீரொற்றை மாற்றிடுவோம். அழுகையின் பள்ளத்தாக்கினை உருவ நடந்திடுவோம், மலையும் குளங்களை நிரப்பிடும் நீருற்றை மாற்றிடுவோம். வல்லவரே சு ஏசு ஏசு முன்னே செல்லுகிறார். நல்லவரே சு ஏசு ஏசு தடைகள் அகற்றுகிறார். வல்லவரே சு ஏசு ஏசு முன்னே செல்லுகிறார். நல்லவரே சு ஏசு தடைகள் அகற்றுகிறார். அழுதிட பலனில்ல தாவிதீன் அழுகையை கண்ட தேவன், துருத்தியில் கணக்கிட்டு ஊற்றினார் நிறுத்தினார் வல்லமையால். அழுதிட பலனில்ல தாவிதீன் அழுகையை கண்ட தேவன், துருத்தியில் கணக்கிட்டு ஊற்றினார் நிறுத்தினார் வல்லமையாய். வல்லவரே சு ஏசு ஏசு முன்னே செல்லுகிறார். நல்லவரே சு ஏசு ஏசு தடைகள் அகற்றுகிறார். நல்லவரே சு ஏசு ஏசு முன்னே செல்லுகிறார். நல்லவரே சு ஏசு ஏசு தடைகள் அகற்றுகிறார். அப்படியே படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்பின் பல்லோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக அப்பா, உமக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மந்தையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மரம் செடி கொடிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை வளர்க்கிறதான ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாயின் சொன்ன வார்த்தையின்படியாக தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின் வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நேற்று கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற பாஸ்டர் அவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். வேத வினா போட்டியை குறித்த அறிவிப்பு. இன்று பெண்கள் ஆராதனை முடிந்தவுடன்
மனன வசனம் எழுதும் போட்டி நடைபெறும். ஆயத்தமாக வந்தவர்கள் பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக ஜெபிப்பார்கள். அலேலுயா, அலேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இந்த பெண்கள் ஆராதனையிலே வந்திருக்கிற மற்றும் ஆன்லைனில் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இப்போதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாம் ஆயத்தமாவோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இப்போதும் இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹலலூயா, 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 ஹலலூயா. தகப்பனேமே நாங்கள் துதிக்கிறோம். ஹலலூயா, ஹலலூயா. எங்கள் தேவனுடைய கிருபை, கிருபை, கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரேமே நாங்கள் துதிக்கிறோம். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. நடக்கும், கிடைக்கும் என்று எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காததினால், அது உங்களுக்கு கிடைக்காததினால் ஏமாற்றம், சோர்வு, வேதனை அடைந்திருக்கிறீர்களா? விரக்தியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை இழந்த இந்த நிலைமையிலே நம்பிக்கையை தர கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பன் அவர். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர். உண்மை உள்ளவர். உங்களுக்கு எது நடக்கவில்லை, எந்த விஷயத்திலே நம்பிக்கை இழந்து போய்விட்டீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் நோக்கி பார்த்து கர்த்தரிடத்துல கேட்போம். அப்பா, நான் இந்த காரியத்துக்காக பல காலங்களாக ஜெபித்தேன், முயற்சி செய்தேன், அதற்காக என்னென்னவோ நான் ஆண்டவரே காரியங்களை செய்தேன், ஆனால் இப்போது எதுவுமே என்னால் செய்ய முடியாத ஒரு விரக்தி அடைந்த நிலைமையிலே, நம்பிக்கை இழந்த நிலைமையில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை என் மனதை விட்டு கூட கைவிட்டு விட்டேன். என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ அதை இப்போது சொல்லுங்கள். சில நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்முடைய அந்த நம்பிக்கை இழந்த காரியத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்யும்படியாக, கிரியை செய்யும்படியாக, கிரியை செய்யும்படியாக. நான்கு நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்லுகிறீர்களா? நம்பிக்கை உள்ளத்திலே துளிர்விடுமானால் கர்த்தர் செய்ய போதுமானவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசுவினிடத்தில் கேட்டது போல, நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் நடக்காததனால் நம்பிக்கை இழந்து இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். என் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னில் அந்த விசுவாசம் உருவாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அவிசுவாசத்துக்கு தான் பெரும்பான்மையான இடம் இருக்கிறது அல்லவா? அந்த இடத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புவோம், வாக்கு தத்தத்தினால் நிரப்புவோம். உங்களுக்கு ஒரு நாள் அந்த காரியத்தை குறித்து வாக்கு தத்தம் சொன்னார் அல்லவா, வாக்கு தந்தார் அல்லவா, அதை சொல்லி அந்த இடத்தை நிரப்புங்க, நிரப்புங்க. எங்க அவிசுவாசம் ஒரு பெரிய வெற்றிடமாய் கிடக்கிறதோ உங்க வாழ்க்கையில, அந்த வெற்றிடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற அவிசுவாசம் விலக வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். வார்த்தை நிரப்புவதாக, தேவ வசனம் நிரப்புவதாக, தேவ வசனம் நிரப்புவதாக. வாக்குத்தத்தம், வாக்குத்தத்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னபடி செய்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? ஏன் நம்ம வெற்றிடத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறோம்? ஏன் அங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட அதை திறந்து கொடுத்து அவருடைய வார்த்தையினால நிரப்புவோம். ஏதோ அவர் வந்து ஏதோ சொல்லுவாரு செய்வாருன்னு இனி நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஓ, தேவனுடைய வார்த்தை
வார்த்தையினால் உங்க இருதயத்தை நிரப்புங்க. வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. விசுவாசித்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, வார்த்தையினால் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமேன், 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 ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அன்னாள் பரியந்தம் காக்க வல்லவர், அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார், எனக்கு செய்வார், எனக்கு செய்வார், என் வாழ்க்கைக்கு செய்வார். எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்க அங்க கொண்டு வசனத்தை அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க, வசனத்தால நிரப்புங்க, நிரப்புங்க. அவர் எனக்கு செய்வார், நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, நீர் எனக்கு அதை சொன்னபடி செய்வீராண்டவரே, நீ சொன்னபடி செய்வீராண்டவரே. காலமெல்லாம் கடந்து போயிட்டே என்று நினைக்கிறீங்களா? அவருக்கு காலம் ஒரு பொருட்டே இல்லை, அவர் செய்கிற நாள் தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிறவர், செய்கிறவர். சாராளுக்கு 90 வயது தான் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வேண்டிய வேலை, அவருடைய வேலை அது, அவருடைய வேலை. சாராள் அவசரப்பட்டு ஏதாவது செய்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வேலை பொய்த்து போகவில்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யாய் போகவில்லை. உங்களுக்கு எல்லா காரியங்களும் கண்கூடாய் காணுகிறவைகள், உங்கள் சிந்தனைக்கு எட்டுகிறவை எல்லாம் முடிந்து போயிற்றோ? ஆண்டவர் செய்ய வல்லவர், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். குறிப்பிட்ட உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்துல வருவேன் என்று சொல்லி இருப்பாரானால் அதை செய்ய வல்லவர் சகோதரி, அதை செய்ய கர்த்தர் வல்லவர், 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 வல்லவர். நம்பிக்கை எழுவதாக, விசுவாசம் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், இன்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், இன்னை படைத்திட்டேன் கரத்தில். முடிவு வரை என்றும் நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்றும் நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலேயும் திட அஸ்தி பாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலேயும் திட அஸ்தி பாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கும் எங்கள் காரியங்களை உம்முடைய சமூகத்திலே மறுபடி கொண்டு வந்து, அப்பா, நம்பிக்கை இழந்து வெற்றிடமா ஏமாற்றப்பட்டு கிடக்கிற அந்த இடத்தை உம்முடைய வசனத்தினாலே நிரப்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாக்கு தத்தத்தை சொல்லி, நீர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார்கள். இப்போது அப்பா, நீர் எங்களிலே விசுவாசத்தை உருவாக்கினபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்கள் உள்ளங்களை மக்களாய் தைரியப்படுத்தி இருக்கிறீர். அந்த காரியத்திலே ஒரு எதிர்பார்ப்பை மறுபடி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வைத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இப்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும், உம்முடைய கிருபை எங்களை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட துளிர்ப்பது என்ற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். துளிர்க்கும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். துளிர்க்கும், துளிர்ப்பது, துளிர் விடுவது என்று சொல்லும் போது ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள் இழந்த அல்லது கைவிடப்பட்ட, ஒன்றுக்குமே ஹோப்லெஸ், எதிர்பார்ப்பில்லாத, இனி ஒரு நம்பிக்கைக்கு இடமில்லை என்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் போது அங்கே ஒரு சிறிய எதிர்பார்ப்புக்கு ஏதுவான ஒன்று தோன்றுகிறது, அதுதான் துளிர் விடுவது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இது மிகவும் ஒரு தேவையான விஷயமாயிருக்கிறது.
நான் நினைக்கிறேன் பலருக்கும் இந்த வார்த்தை துளிர்ப்பது என்கிற வார்த்தை, துளிர்க்கும் என்ற வார்த்தை தேவையுள்ள வார்த்தை. அமேன், ஹல்லேலூயா. நிச்சயமாக நம் தேவன் ஜீவனுள்ளவர். அவர் ஏதோ நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை மட்டும் அப்படியே நடத்தி கொண்டு போகிறவர் அல்ல. அவர் நடக்காத, நடக்கக்கூடாத, நடக்க முடியாத அந்த இம்பாசிபிளான காரியங்களில் கூட நமக்காக ஒரு கிரியை செய்து நம்முடைய நம்பிக்கையை அங்கே கொண்டு வந்து அவருடைய கிரியையை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கிறது. துளிர்ப்பது என்று சொல்லும்போது மரம் துளிர்க்கும், வேதாகமத்திலே பார்க்கிறோம். அடிமரம் துளிர்க்கும், வேர் துளிர்க்கும் என்றெல்லாம் துளிர்ப்பது குறித்து பல காரியங்கள் படிக்கிறோம். இன்று ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து விட்டு நம் வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்துகிற அந்த துளிரை நாம் பார்த்து அதற்கூடாக அந்த விசுவாசம் நமக்குள்ளாக பெருக வேண்டும். நாம் ஆரம்பத்திலே ஜெபித்திருக்கிறோம். இன்னும் அந்த விசுவாசம் பெருகும், ஒரு துளிர் விடுவதை நாம் பார்ப்போம். அந்த துளிர் விட்டு அப்புறம் பெருசாகிறதுலாம் ரொம்ப நாள் ஆகாது. துளிர்த்தாச்சின்னா அதுக்கப்புறம் உடனடியான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தானே? ஒரு செடியை நட்டு விட்டு அடிக்கடி பார்ப்போம், வருதா, ஒரு விதையை விதைத்து விட்டு துளிர் வருதா வருதான்னு. சில செடிகள்லாம் துளிர் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிவிடும். நாமும் அதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாளில் துளிர் லேசா தெரிந்தவுடன் நமக்குள்ளாக ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கை, ஏதோ அந்த மரத்திலிருந்து கனிகளையே பெற்றுக்கொண்ட அளவுக்கு நம்பிக்கை வந்துவிடும். அப்படித்தானே? ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக அதை செய்வாராக. முதலாவது நாம் பார்க்க இருப்பது கொடி துளிர்க்கும். கொடி துளிர்க்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் நாம் இந்த பகுதியை நன்றாக படிக்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு கூட ரெண்டு பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரரின் தலைவன், ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன். ஒருவன் ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற வேலை, ஒருவன் அப்பங்கள் போன்றவற்றை ஆகாரங்களை செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவன். ரெண்டு பேர், ரெண்டு பேரும் ராஜாவுக்கு விரோதமான ஒரு காரியங்கள் செய்து விட்டார்கள் என்று அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் அந்த சிறைச்சாலையில் எகிப்து தேசத்திலே அந்த பார்வோனுடைய ஆட்சியின் கீழாக பார்வோனுக்கு விரோதமாய் செய்த குற்றத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த சிறைச்சாலையில் வந்து இவர்கள் இருக்கும்போது யோசேப்பு அவர்களோடு கூட ஒரு சிறைச்சாலையில் அந்த ஒரு கைதியாக இருந்தான் அவன். ஆனால் அந்த சிறைச்சாலைக்காரனால், அந்த சிறைச்சாலை தலைவனால் சற்று உயர்த்தப்பட்டு அந்த கைதிகளை பார்க்கிற ஒரு பொறுப்பில் வைக்கப்பட்டான். அப்போ ஒரு நாள் காலையில் எழுந்தபோது யோசேப்பு இந்த ரெண்டு பேருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவர்களுடைய முகங்கள் கலங்கி போயிருந்தது. ஒரு கலவரமாக முகம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. உடனே யோசேப்பு கேட்குறான், என்ன உங்கள் முகம் இப்படி இருக்குது? அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சொப்பனம் கண்டோம், ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார். ரெண்டு பேருக்கும் சொப்பனம் ஒரே, ரெண்டு பேருக்கும் சொப்பனம் கிடைச்சிது ஒரே ராத்திரி தான் கிடைச்சிது, ரெண்டு பேருக்கும் கிடைச்சிது, ரெண்டு பேருக்கும் அவங்க வேலை விஷயமா தான் சொப்பனம் கிடைச்சிது. ஆனால் ஒருத்தனுடைய சொப்பனத்தினால அவன் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனம் வாழ்ந்திருக்கும்படியாய் அவனை செய்தது. ஒருவன் செத்து போனான், அவனுக்கு தீர்ப்பு வழங்கி கொலை செய்து விட்டார்கள் ரெண்டு பேரும். இதுல பானபாத்திரக்காரன் வாழ்வடைந்தான். அவனுடைய சொப்பனம் தான் இந்த 40வது அதிகாரத்துல அழகா சொல்லப்படுது. 40வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதாய் இருந்தது. அது துளிர்த்தது மட்டுமல்ல, அதுல வந்து மலர்கள் வந்திருக்குது, குலைகள், அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. அருமையான ஒரு சொப்பனத்தை இந்த பானபாத்திரக்காரன் பார்த்துருக்கிறான். ஆதியாகமம் 40:10 படிக்கிறோம். இந்த சொப்பனத்திலே 3 கொடிகள், அந்த கொடிகள் துளிர்த்ததாக இருந்தது. அதுதான் நமக்கு வேண்டியது. அந்த கொடி துளிர்விட்ட கொடி, திராட்சை செடியில் அழகாக கொடிகள் வருது, அருமையாக துளிர்த்து. பொதுவாக அது கொஞ்ச நாட்களான இலைகளை நாம் பார்க்கும்போது அதனுடைய அழகை காட்டிலும் அந்த துளிருடைய அழகு மிகவும் சிறப்பானதா இருக்கும், இல்லையா? அப்போ அந்த சிறப்பான அந்த துளிர் விட்டதை இவன் பார்த்திருக்கிறான். அதே போல் அந்த சொப்பனத்தின்படி 3 நாட்களுக்குள் பார்வோனுடைய அந்த ஜென்ம நாள் வந்தது. அன்னைக்கு வந்து இந்த பானபாத்திரக்காரனுக்கு மறுபடி அவனுடைய வேலையில், அதாவது அவனுடைய பானபாத்திரக்கார தலைவன் என்கிற வேலையில் இவன் அமர்த்தப்படுகிறான். அந்த சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கிலே போடப்பட்டான்.
அப்போ இந்த பானபாத்திரக்காரனுக்கு கிடைத்த அருமையான அந்த சொப்பனத்தில் தான் கொடிகள் துளிர்த்தது துளிர்த்தது. அவன் வாழ்வடையும்படியாக அவனுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு காரியத்தை கர்த்தர் அன்று அவனுக்கு காட்டி கொடுத்தார். அதே போல் அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒருத்தனையும் கொடுத்திருந்தார் அந்த இடத்துல. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பானபாத்திரக்கார தலைவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒருவேளை ரொம்ப அது விரோதமாய் அவங்க துரோகம் செஞ்சாங்க, குற்றம் செய்தாங்க என்றாலும், இன்னும் சில நேரத்தில் அவர்கள் ஒருவேளை பழி சாட்டப்பட்டிருக்கலாம், உண்மையாகவே தப்பு செய்து வந்திருக்கலாம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சிறைச்சாலையின் அனுபவங்களிலே நாம் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். செய்த தவறுக்காக சில சிறையிருப்புகள் நீங்க புரியும் என்று நினைக்கிறேன். நான் என்ன ஜெயிலையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நிச்சயமா சில சொல்லுவீர்கள், நான் வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டு அறைக்குள்ள ஜெயில இருக்கிற கைதிய மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சில சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் ஒரு சூழ்நிலையை பார்த்து அவர்கள் வீட்டில் உள்ள வேலைகள், அவர்களுடைய சில கடமைகள், இவைகள் அந்த காரியங்கள் ஒருபோது நிறைவேற்றி தீர்க்கவே முடியாது. அவ்வளவு கடுமையான வேலைகள், கொடுமையான வேலைகள் என்று நாம் பார்க்கும்போது யாத்ராம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது அந்த எகிப்திலே அவர்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து மோசேயுடைய சத்தத்துக்கு, மோசே பேசுறத செவி கொடுக்க கூடாது என்று சொல்லி இவன் பார்வோன் இந்த வேலைகள் எல்லாம் தன் ஆளோட்டிகளை வைத்து இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினான். அப்போ கொடுமையாய் வேலை வாங்கப்படும் போது இல்லை கடுமையான வேலைகள், ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களை வேலை வாங்காவிட்டாலும் உங்களுக்கே உங்கள் வீட்டு வேலை தீராத வேலையாக சில நேரத்தில் இருக்கலாம். சில சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல வெளியில் வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தின் கஷ்டத்தின் நிமித்தம் குடும்பத்தை போஷிக்க தன் பிள்ளைகளை வளர்க்க, சிலர் வந்து சிங்கிள் மதராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருப்பார், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சிலது அப்படி இருக்கிறது. இந்த சகோதரிக்கு உழைத்தால்தான் தன் பிள்ளைகளை போஷிக்க முடியும், படிக்க வைக்க முடியும், அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போது, கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை போய் செய்கிறார்கள். நம்முடைய சபையிலும் கூட சில சகோதரிகள் அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும். உங்களுக்கு இந்த பெண்கள் ஆராதனையில் வந்து இருக்க முடியுது, சிலர் ஒரு நாள் லீவ் போட்டு வரலாம், இல்லை நீங்கள் பகலில் உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வருகிறீர்கள். ஆனால் நம் உங்களை போல இந்த இடத்துல ஆராதிக்கிற சில சகோதரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இந்த இடத்துல ஆராதனைக்கு இருக்க முடியும். முடிந்த உடனே ஓடி போய் வீட்டில் ஏதாவது கடமைகள் செய்யணுமா, உடனே மறுபடி அவங்கள்ட வேலைக்கு போகணும். ஏனென்றால் அந்த மதியத்துக்கு பிறகு வேலை செய்யாவிட்டால் அவர்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்காது. அதை வைத்து அவர்கள் குடும்பத்தை நடத்துவதனால் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் உழைக்கிறார்கள். ஒரு காலத்தில் 8 மணி நேர வேலை என்றால் 8 மணி நேர வேலை என்று தோன்றும், ஆனால் இப்போது அநேகர் 12 மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் புருஷன் அப்படிலாம் இருப்பாங்க வேலையில், இவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா கொடுமையாய் வேலை வாங்கப்படும் போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல சந்தோஷமா மோசேயின் வார்த்தைகள், அந்த விடுதலையின் செய்தி, தேவன் கொடுத்து அனுப்பின செய்தியை கேட்டவுடனே தலை வணங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். ஆனால் பிறகு அவர்களுக்கு வேலையின் நெருக்கம் கொடுமை அதிகரிக்கும் போது மோசேயின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிதான் வேலை கொடுமை அதிகரிக்கும் போது அதை செவி கொடுக்க முடியாது. அப்போ அவர்களுக்கும் நேரம் கிடைக்கும்படி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சரி, நம்முடைய செய்திக்குள்ளாக வருவோம். அப்போ இவர்கள் இருவரும் அந்த சொப்பனம் கண்டார்கள், அர்த்தம் கொடுக்கப்பட்டது, ஆனால் ஒருவன் மட்டும் வாழ்வடைந்தான். மறுபடி அவன் நிலைமையில் கொண்டு நிறுத்தப்பட்டான். மறுபடி பார்வோன் அவர் அந்த பானபாத்திரக்காரனை அவன் நிலைமையில் நிறுத்தினார். ஹலலூயா. இன்றைக்கும் எந்த காரியத்தினால் நீங்கள் தொய்ந்து போயிருக்கிறீர்கள், இந்த பானபாத்திரக்காரன் நான் சொன்னேன் குற்றத்தினால் வந்தானோ, இல்லை ஒருவேளை யாரோட சேர்ந்து ஏதோ செய்து வந்தானோ நமக்கு தெரியவில்லை, ஆனால் சிறைச்சாலைக்குள் வந்துவிட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம், தேவன் விரும்பாத காரியங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கலாம். இல்லை என்றால் எதுவுமே நான் செய்யவில்லை,
நான் வந்து அந்த காரியத்தில் கொஞ்சம் பங்காக தான் இருந்தேன். அவங்க சொல்லும் போது கேட்டுக்கொண்டு இருந்தேன். சில நேரம் பல நேரத்தில் அப்படித்தானே, ஏதோ ஒரு மூன்றாவது நபரை குறித்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நாம் போய் பங்கு இருந்தா, நம்ம போய் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு பங்கு உண்டு. அப்படி பேசும்போது சரி நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்முடைய காரியத்தை பேசுவோம் என்று நீங்கள் சொல்லி அதை முடித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சிறந்த பங்கை தேவன் தருவார். ஆனால் அந்த நபர்களோடு சேர்ந்து வாயே திறக்காம நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அதிலே உங்களுக்கும் அதற்குரிய பங்கு உண்டு. உங்களுக்கு சம்மதம் இல்லாட்டா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு அது பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? உடனே திரும்பி வந்துடுவோம். இல்லை நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துன்னா என்ன பண்ணுவோம்? ஏய் நீ வாயை மூடு, அதை பேசாத, உன் காரியத்தை பாரு, நீ பாத்தியா, தெரியாததை தெரிந்தது மாதிரி பேசாத. இல்லை தெரிந்தாலும் ஒருவரை குறித்து தூஷணமாய் பரியாசமாய் நிந்தையாய் பேச தேவையில்லை என்று ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சொல்லி நாம் என்ன பண்ணலாம், அதை முடித்து விடலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த விஷயத்தில் அப்படி இருந்தோம், ஆண்டோட வசனம் சொல்லுகிறது விபசாரரோடு கூட ஒருமித்து போனால் அவனோடு உனக்கு பங்கு உண்டு. நாம் போய் விபசாரம் பண்ணலை, ஆனால் நீ ஒருமித்து நடந்தால் உனக்கு அவனோட கூட பங்கு உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்று எந்த விஷயத்திலே இதை போல நேரடியாக தவறு செய்யாவிட்டாலும், நேரடியாக அந்த குற்றத்தை நாம் செய்யாவிட்டாலும் அதில் ஒரு பங்கு இருக்குமானால், நாம் பேசியிருந்தோம், ஆமோதித்திருந்தோம், இல்லை இதை கேட்டு இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தோம் என்றால் அதிகமான பங்கு நமக்கு உண்டு. ஆனால் இப்படி நாம் சேர்ந்து இருப்போம் என்றால் நிச்சயமாக பங்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரும் என்றால், இல்லை என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஒரு மீட்பில்லை, நான் இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறேன், பலவிதமான சிறையின் அனுபவங்கள் இருக்குது. சிறைனா என்ன? நம் விரும்பும் ஒரு காரியத்தை சந்தோஷமாய் செய்ய முடியாமல் இருக்கிற தடை தான் சிறைச்சாலை அனுபவம். எதை செய்ய முடியவில்லை, எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? கொஞ்சம் அப்படியே போறேன், அதுக்கு மேல அப்படியே மறுபடி பின்னால வந்துடுறேன். கட்டி போடப்பட்டிருக்கிற மாட்டை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மரத்துல கட்டி போடப்பட்டிருக்கோம், கொஞ்சம் தூரத்துக்கு அது அப்படியே நடமாடுற மாதிரி கட்டி நீண்ட கயிறில் கட்டியிருப்பாங்க, அது அப்படியே மேய்ந்து கொண்டு இருக்கும், அங்கங்கே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அப்படி கொஞ்சம் கூட வேகமாக போகலான்னா அது கழுத்து அப்படி அந்த கயிறு இறுக்கி விடும். நாய் கூட அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு கட்டு இருக்கிறது, ஏதோ ஒன்று நம்மை கட்டி வைத்திருக்கிறது. செயல்படுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், ஆண்டவுடைய காரியங்களில் ஈடுபடுகிறோம், ஆனால் நாம் விரும்பும் அளவுக்கு, தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற அளவுக்கு நம்மால் செயல்பட முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு கயிறு நம்மை எங்கோ கட்டி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அதை கண்டு கொண்டு அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இன்று உங்கள் கொடிகள் துளிர்க்கும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இன்று நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். நமக்காக துளிர்விட செய்ய தேவன் விரும்புகிறார். நமக்கென்று சில காரியங்களை செய்யும்படி தேவன் தந்திருக்கிறார். அந்த பானபாத்திரக்காரன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், நான் இந்த ஒவ்வொரு நேரம் காலை நேரமா மதிய நேரமா ஏதோ நேரங்கள் வரும்போதெல்லாம் அவனுக்கு அவனுடைய பொறுப்பு, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய ஆளுகை அவனுக்கு எவ்வளவு ஞாபகம் வந்திருக்கும். அவனுடைய அந்த சமையல் அறை, அவனுடைய செயல்பாட்டு அறையில இருந்து எவ்வளவு ஆளுகையோட மற்றவங்களுக்கெல்லாம் கட்டளைகளை கொடுத்து அந்த பானங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து எல்லாம் ருசி பார்த்து, அவன் ருசி பார்த்து தான் கொண்டு வரணும். பல நேரங்களில் ராஜா கூட சொல்லிடுவார், இதை நீ முதல்ல டேஸ்ட் பாரு, ஏன்னா அதில் ஏதாவது விஷம் கலந்து வந்திருந்தால் முதல்ல யார் தான் சாகணும்? இந்த பான பாத்திரக்காரன் தான் சாகணும். அப்போ இவ்வளோ ஒரு பொறுப்பு, ஒரு ஆளுகை இவனுடைய கரத்தில் இருந்தது. ஆனால் அன்று அவன் அதையெல்லாம் இழந்து சிறைச்சாலையில் போய் கிடக்கிறான். ஒவ்வொரு நாளும் நினைத்திருப்பான்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதா உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த இடங்களில் விடுதலையாய் செயல்பட்டு கொண்டு இருந்தீர்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தீங்க? ஒரு பண விஷயத்தை கைகரியம் செய்கிறதா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களை நடத்துகிறதா இருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலத்திலேயாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், ஊழியத்தின் எல்லைகளிலாம் இருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு செயல்பட முடியாதபடி ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்திருக்குது. ஒரு நல்ல நீரோட்டம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோன்னா சில சமயம் அப்படி சின்ன டைவர்ஷன் இருக்கும், அப்படி மாறி மாறி போகும் அந்த தண்ணி. அது என்னன்னு பார்த்தா சின்ன குத்துக்கல் உள்ள நின்றுக்கிட்டு இருக்கும், சின்ன சின்ன கல்,
ஏதோ ஒரு தூசி, சில மரக்கிளைகள், ஏதோ ஒரு பொருள் அப்படி கிடக்கும். அப்போ அந்த தண்ணீர் வேகமாக ஒரே நேருக்கு போக முடியாதபடி சில தடைகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை நேராக செய்து கொண்டு போக முடியாதபடிக்கு அப்படி நீங்கள் ஒரு கடினமான பாதையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த நீரோட்டம் ஃப்ரீயா இல்லையே, என்னால் விடுதலையாக செயல்பட முடியவில்லையே, விடுதலையாக ஜெபிக்க முடியவில்லையே, ஆண்டவர் பிள்ளைதானா, ஆண்டவரோடே விடுதலையாக என்னால் பேச முடியலையே, இரவில் ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு எங்கெல்லாமோ மன அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது, சபையில வந்து ஜெபிக்க வந்தா தூக்கம் வருது, இப்படி எல்லாம் இருக்குதா, உங்களை நீங்க நிறுத்தி இன்னைக்கு எந்த சிறையின் அனுபவம் எது உங்களை கட்டி போட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதிலிருந்து கத்தறிந்த நாளில் உங்களை விடுதலை செய்ய அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையின் வாழ்வு துளிர்க்கிற நேரம் எந்த இடத்துல இருந்தாலும், சிலருக்கு உண்மையாகவே தப்பு பண்ணல ஆனா வீண் பழி சுமத்தப்பட்டதனால் விடுதலையாக நமக்கு செயல்பட முடியவில்லை. வீண் பழி, வீண் பழி வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஒரு ஒரு வீட்டில் வந்த மருமக்கள் மார் அந்த மாதிரி சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தில், எங்கே இருங்க, ஒரு சர்ச்லேயா இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒருவர் சொன்ன வீண் பழி, ஒரு பொய் குற்றச்சாட்டு, அது மெய்ப்பிக்கப்பட முடியாததுனால் உங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, விடுதலையாக செயல்பட முடியவில்லை. அது வரைக்கும் ரொம்ப விடுதலையாக நீங்கள் எல்லாத்தையும் பேசி உங்கள் கடமைகளை செய்து தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆளுகை பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டு இருந்தீர்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு பிற்பாடு உங்களை பற்றி தவறாக பொய்யாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம், இல்லை என்றால் அது உங்களுக்குரிய காரியமே இல்லை ஆனால் உங்களை பற்றி எல்லாரும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்படி நீங்கள் இருப்பீங்க என்றாலும் இன்றைக்கு உங்கள் கொடி துளிர்க்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அந்த கிரியை செய்கிறார். எப்படி அந்த பானப்பாத்திரக்காரனை மறுபடி அந்த பார்வோன் இவனுடைய நிலைமையில் மறுபடி கொண்டு நிறுத்தினாரோ, அப்படியே தேவன் உங்களை மறுபடி நிறுத்தும்படி இந்த நாளில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த சத்ருவின் கட்டுக்குள் அகப்பட்டிருக்கிறீர்கள், சிலருக்கு பயங்கரமான சத்ரு போராட்டம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, சிந்திக்க நீங்கன்னு ஒரு காரியத்தை சிந்திக்க நினைத்தா அது அப்படியே ரொம்ப குழம்பி போயிடுது, ஒரு காரியத்தை செய்ய போனால் அது எதை செய்ய வந்தோன்னு தெரியல, என்னன்னு தெரியல, அப்படியே மறந்துடுது, இல்லைன்னா அதை செய்யும் போது ரொம்ப தப்பாக ஏதாவது நம்ம பண்ணி வச்சிடறோம், எங்கேயோ போக நினைக்கிறோம், நம்மளால் அதை புறப்பட்டு போக முடியவில்லை. அப்படிப்பட்ட சில சாத்தானின் தடைகள், குறுக்கீடுகள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். அது பலவீனமாக, சரீர பலவீனத்தில் வரலாம், மனதளவில், நான் அதை குறித்து தான் அதிகமாக இதில் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரிப்பட்ட மனதளவிலே உங்களுக்கு ஒரு போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால், உங்களை நீங்களே தாழ்த்தி ஆண்டவட்ட கேட்கணும், எங்கப்பா நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாட்கள்ல உங்களை அதை நல்லா உணர்த்தி அழகா நடத்தி கொண்டிருந்திருப்பார், நீங்களும் நடந்திருப்பீங்க. ஆனா இப்போ அதை விட்டு மறுபடி ஆண்டவர் காட்டின அந்த வழியை விட்டு, கர்த்தர் நடத்தின பாதையை விட்டு கொஞ்சம் நமக்குள்ள சில வித்தியாசங்கள் வந்து விட்டது. அப்போ ஆண்டவர் நம்மை நேசிப்பதனால் இப்படிப்பட்ட சில காரியங்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார். எனவே எங்க கட்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் ரொம்ப சிறைச்சாலையில் இருக்கிறது போல நான் உணர்கிறேன், ஒரு அளவுக்கு மேல என்னால உயர முடியவில்லை, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியத்திலையும் என்னால வளர முடியல, எனக்கு ஒரு இரக்கம் செய்யும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு, அந்த பானபாத்திரக்காரன் சிறையில் இருந்து அப்படிதான் நிறைய நாள் நினைச்சிருப்பான், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் பேசிக்கொண்டு கூட இருந்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாளிலே அவனுக்காக தேவனுடைய கிரியை நடந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த முதற் குறிப்பிலே இந்த கொடி துளிர்க்கும் என்றதிலே இன்னும் ஒரு கொடியை குறித்து நாம் படிக்கிறோம். சங்கீதம் 128:3 நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்போ நம்ம எல்லாரும் மனைவி என்கிற ஸ்தானத்தில் யார் யார் இருக்கிறோமோ எல்லாரும் யார் தான், கனி தரும் திராட்சை கொடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி தரும் திராட்சை கொடி, கனி தரும் திராட்சை கொடி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துன்னா என்ன சந்தோஷம் இல்லையா, புருஷனுக்கு சந்தோஷம், அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் மாமியார் மாமனாருக்கு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், மட்டுமல்ல அந்த வீட்டிற்குள் வந்து போகிற எல்லாருக்குமே மிகவும் சந்தோஷம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, நல்ல கனி தருகிற திராட்சை கொடி இருக்குது, அது கனி கொடுத்து கொண்டே இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கிற, வீட்டுக்குள் வருகிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மை அப்படிதான் ஒரு தகுதி, ஒரு 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 மேன்மை, ஒரு உயர்வு என்பதில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு சில நேரத்தில்
வயதானா கூட இப்படி தோணும், ஐயோ நானும் கல்யாணம் பண்ணிட்டேனே, இப்படி ஒரு மனைவியா வந்துட்டேனே, பிள்ளைகள் வந்திருக்காங்க, நானும் இப்படி ஒரு வாழ்க்கையில வந்துட்டேனே என்று நீங்க நினைச்சீங்கன்னா இட் இஸ் டூ லேட். அதெல்லாம் இப்போ நினைக்கவே கூடாது, அது அன்னைக்கு நினைக்கணும். விவாகம் பார்க்குற அந்த நாட்களில் அப்போ வந்து யோசிக்கணும். மட்டுமல்ல சும்மா யோசிச்சு ஒன்று அப்படி வாழ்ந்துட முடியாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன பற்றி என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க. சில சகோதரிகள் திருமணமாகி, ஒரு சிலர் திருமணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்து வளர்ந்தாச்சு, அப்புறம் கூட சொல்லுவாங்க நான் அன்னைக்கே கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்க வேண்டியது, எனக்கு அப்படி தான் ஒரு அழைப்பு இருந்தது. சரி, இருந்திருக்கட்டும், பண்ணிட்டீங்கல்ல, மறுபடி அந்த நிலைமைக்கு நம்மளால் போக முடியுமா? முடியவே முடியாது. நாம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு குடும்பமாகியாச்சு, எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் இப்போ வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில கட்டுகள், சிறையிருப்புகள், குறைகள் அப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, வாழ்க்கையில் போராட ஆரம்பிக்கும் போது, நான் ஏன் அழைப்பை விட்டுட்டனோ, நான் அதை தவற விட்டுட்டனோ, நான் அப்படியே இருந்திருக்க வேண்டியதோ என்றெல்லாம் குழம்பாதீங்க. இனி நீங்கள் குழம்பும் போது மறுபடி அதில் போக முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், சும்மா விட்டுற முடியாது, ஆண்டவர் பாதத்தில் போய் இருக்கணும். ஆண்டவரே, அப்போ எனக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணிச்சுது, இல்லை எனக்கு இருந்தது, ஆனால் என் பெற்றோர் இப்படி என்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இல்லை நீங்கள் கூட ஒருவேளை எனக்கு எல்லாம் வாழ்க்கை நல்ல ஒரு இதில் இருக்கும்னு சொல்லி நானும் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு அது பெரிய ஒரு போராட்டமாக, அது ஒரு பெரிய சிறையிருப்பாக இருக்குதாண்டவரே, நான் என்ன செய்ய போனாலும் இந்த எண்ணம் என்னை மனசில் பிடிச்சு பின்னாடி இழுக்குது, இல்லை நான் என்ன ஒரு காரியம் பண்ணாலும் என்னால் முடியலை, இதுதான் ஒரு தடையோன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து கேட்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதனால் உங்களை தனித்தனியாக வாங்க ஊழியத்துக்கு நீ இப்போ வந்துடு எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார், அவர் தான் இணைச்சி வச்சிட்டார். நாம் ஒருவேளை தப்பாக டிசிஷன் எடுத்துட்டா கூட அதை ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்தவர். விபசாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கே ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுத்தாருனா இந்த விஷயத்துல உங்களை மன்னிக்க மாட்டாரா? அவர் நீங்க கிட்ட போகணும்னு எதிர்பார்க்கிறார். நாம என்ன பண்ணுவோம், அந்த காரியத்தை ஓப்பன் பண்ணவே மாட்டோம், யார் யார்கிட்டயோ பேசுவோம், எனக்கு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி யார் யார்கிட்ட பேசுவோம், ஆண்டவர்கிட்ட போயிருந்து ஓப்பன் பண்ணவே மாட்டோம். அது என்னவோ நமக்கு பெரிய இது மாதிரி, அவர் எங்க மன்னிப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம், அவர் மன்னிக்காட்ட நம்ம எங்க போவோம், அதை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க, தனிமையா இருங்க, வீட்டுக்குள்ள போட்டு குழப்பாதீங்க. நான் அன்னைக்கே அப்படி இருந்திருக்க வேண்டியதுன்னு வீட்டுல எத்தனை தடவை பேசுறீங்க இல்ல இந்த வார்த்தை, நான் கல்யாணம் பண்ணதுனாலதானே எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்க. அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க, அந்த காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு, இப்ப நான் இப்படி வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது என் வாழ்க்கையின் சிறையிருப்பை நீர் மாற்றும், எங்க நான் கட்டப்பட்டு இருக்கிறேனோ, ஒருவேளை இந்த சிந்தனை கூட உங்களை கட்டி வச்சிருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும் அது. அப்ப அதற்கேற்ற ஆலோசனை கத்த தருவார், அந்த ஆலோசனை வேதத்தின்படி தான் தருவார், வேற எங்கிருந்தும் ஆண்டவர் தரமாட்டார், என ஏற்கனவே அவர் எல்லாம் எழுதி தந்துட்டார். அப்ப இதுல இருந்துதான் நமக்கு ஆலோசனை தருவார், நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனி எப்படி நம்ம கத்தர் எதிர்பார்க்கிற அவருடைய அந்த சித்தத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்பதை அழகா சொல்லி கொடுப்பார். அந்த வழியிலே நாம் வளருவோம், குழப்பங்களை விட்டு வெளியே வந்து விடுவோம். ஹல்லேலூயா. கனித்திர திராட்சை கொடியா நம்ம குடும்பத்துல நாம் இருப்போம், கத்தர் அதுக்குதான் வச்சிருக்கிறார், கத்தர் அதுக்குதான் வச்சிருக்கிறார். சில நேரத்துல கனி கொடுக்க முடியாத பல சூழ்நிலைகள் வரக்கூடும், எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியுமா, எப்பவும் நம்ம கலக்கலப்பா இருந்து கொண்டு இருக்க முடியுமா? ஆனா ஆண்டவருடைய வசனம் அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார், நீ கனி தரும் திராட்சை கொடியா இருக்கணும், திராட்சை ரசம் இருதயங்களை சந்தோஷப்படுத்தும், களிப்பாக்கும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்விக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லி இருக்குது, சும்மா சொல்லல. அப்ப இந்த எல்லாம் திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்ட பழங்கள் நிறைந்த கொடிகள் தான் யாரு? நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, நிறைய சிலர் நல்லா சிரிக்கிறீங்க, சிலர் இன்னும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்க, உங்களை நல்ல கொடிகளாக கத்தர் வைத்திருக்கிறார். திராட்சை கொடி நினைச்சு பாருங்க, திராட்சை பழம் சாப்பிட எவ்வளவு இனிமையா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், குழந்தைகள் கூட எவ்வளவு விரும்பி சாப்பிடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நல்ல ஒரு பலன் தருகிறதாய் கத்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல சிலர் நல்ல அநேகர் நல்ல பலன் கொடுப்பாங்க,
ஆரம்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலருடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்திலே சில கஷ்டங்கள் இருக்கிறது, ஆனால் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்குதோ இல்லை கஷ்டம்தான் இருக்குதோ, கடமைகளை செய்வதில் அப்படியே செய்து கொண்டு நல்லா அதையெல்லாம் எல்லாம் ஒன்று விடாமல் நிறைவேற்றி உற்சாகமாய் ஒரு எதிர்பார்ப்போடு, அடுத்த பிள்ளைகள் என்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பு, இப்படி பல விஷயங்களில் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு மகிழ்ச்சியோடு மற்றவர்களுடைய மனநிறைவுக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தோம். உண்மைதானே, பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தோம். பலர் எல்லாருமே பிரயாசப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு சிலருக்கு மனசில் ரொம்ப வருத்தம், இவ்வளோ காலம் உழைச்சி உழைச்சி என்ன பிரயோஜனம், இவ்வளோ காலம் இந்த வீட்டுக்காக இவ்வளோ காரியங்கள் நான் செய்து செய்து என்ன பிரயோஜனம், இவங்களுக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம், இவருக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம், இந்த குழந்தைகளுக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஏனென்றால் பல நேரங்களில் எல்லாருடைய வார்த்தைகளினால் நாம் நெருக்கப்படுகிறோம். பெரிய ஒருவேளை அடியெல்லாம் கிடச்சிடாது, இல்லை வேற ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பல நேரங்களில் வார்த்தை பரிமாற்றங்களில் பல மனவேதனைகள் உள்ளத்தில் வந்து விடுகிறது. உடனே ஒரு பெருமூச்சு வந்துடும், இதுக்காக நான் இவ்வளோலாம் செய்கிறேன், இதுக்காக நான் கண்விழித்திருக்கிறேன், பிள்ளைகள் ஏதாவது நமக்கு விரோதமாக இல்லை நமக்கு புண்படுத்துகிற போல நடந்து கொண்டா, இதுக்காக அந்த பிள்ளையை கண்விழிச்சு இருந்து பார்த்து இவ்வளோ சுகவீனமாக படுத்திருக்கும் போது என்னையே வருத்தப்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி எத்தனையோ நற்கிரியைகள் பிள்ளைக்காக எவ்வளவோ செய்து எல்லாம் செய்துவிட்டு அவர்களிடத்துல ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு அடங்காத தன்மை ஏதோ ஒன்று காணப்படும் போது, இல்லை வயதான நாட்களில் பிள்ளைகள் மகன் குடும்பமாக இருக்கலாம் மகள் குடும்பமாக இருக்கலாம் அவங்களை கவனிக்காத ஒரு காரியம் வந்தவுடனே மனம் எவ்வளோ வேதனைப்படுகிறது, எவ்வளோ துக்கப்படுகிறீர்கள் இல்லையா, எவ்வளோ துக்கப்படுகிறீர்கள். ஏன் நான் இவ்வளவெல்லாம் அந்த குடும்பத்துக்காக கனி தந்தும் எனக்கு ஒரு பலன் இல்லையே இல்லையே. திராட்சை செடி திராட்சை கொடி இப்படி நினச்சா எப்படி இருக்கும், நான் நல்ல திராட்சை கொடியாக இருக்கிறேன், நல்ல திராட்சை பழங்களை கொடுக்குறேன், அந்த திராட்சை பூ பூத்தோடனே வீட்டுக்குள்ளெல்லாம் வாசனையாக இருக்கும். திராட்சை தோட்டத்தில் போய் நம்ம பார்த்தா அந்த அந்த கொடிகளுக்கு இடையில நாம் நடந்து போனால் அந்த பூக்களுடைய வாசனை விசேஷமாக இருக்கும், அந்த காய்களுடைய வாசனை, அது அந்த இடமே சுற்றி அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அப்போ இப்படி நான் வாசனை கொடுத்துருந்தேன், நான் எவ்வளவோ பலன்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தினேன், காலை முதல் இரவு வரைக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்துறேன், இவ்வளவும் செய்தோம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே என்று அந்த திராட்சை கொடி நினைத்தால் அது நினைக்குமா, அது என்னைக்கா நினைச்சிருக்குமா, திராட்சை கொடி என்னைக்காவது நான் எவ்வளவோ பழம் கொடுக்குறேன் எவ்வளவோ பூ பூக்குறேன் எவ்வளவோ காய் காய்க்கிறேன் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிருக்குமா. இன்னைக்கு நாம நம்மளை கர்த்தராதான் சொல்றாரு, நீ உன்னே ஒரு திராட்சை கொடியா நான் குடும்பத்துல வச்சிருக்கிறேன், ஒரு திராட்சை கொடியா நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு நன்மை வேண்டும், உனக்கு சந்தோஷம் வேண்டும், உனக்கு பலன்கள் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காமல் நான் உன்னை வைத்த இந்த கொடியாகிய நிலைமையில் நீ உன் வாழ்நாளெல்லாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இத்தனை உள்ளங்கள் விட்டு கொடுக்குது. இதை கேட்கும் போது நிச்சயமாக சந்தோஷமாகவே இருக்காது. ஏன், எனக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்காதா, சொல்றோமா இல்லையா, எனக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்காதா, நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமா, இத்தனை தரம் நம்ம சொல்றோம்ல. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்ப்போடு வைத்திருக்கிறார், நீ எப்போதும் வாசனை பரிமளிக்க வேண்டும், நீ எப்போதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதுக்கு தான் உன்னை உன் குடும்பத்தில் வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள், விவாகமான பிள்ளைகள் குடும்பத்திலே அவர்கள் இருக்க முடியாம தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்க முடியல, தாய் வீட்லேயும் போக முடியாது, போக விருப்பம் இல்லை, அவங்க படித்த படிப்பு அதற்கேதோ ஒரு வேலை இவைகளை வைத்து கொண்டு தனியாகவே வாழ பழகிட்டாங்க. என்ன சுதந்திரமாக வாழணுமா, கஷ்டம் இல்லாமல் வாழணுமா, இந்த கஷ்டத்தை அவங்க தாங்கிக்குவாங்க. ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு அழகான அமைப்பில் ஒரு செடி, திராட்சை செடியாக புருஷனை வைத்திருக்கிறார், அந்த செடியிலிருந்து ஒரு கொடியாக மனைவியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு இணைப்பிலே இணைந்து வாழ முடியாதபடி, விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பிள்ளைகளுக்குமே குடும்பமான வாழ விருப்பம் உண்டு தான், நிச்சயமாக விருப்பம் உண்டு, விருப்பம் உண்டுன்னே நம்ம இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது.
ஆனால் அவர்களால் அதற்குள் நின்று பிடிக்க முடியவில்லை. ஏதோ அவர்களுக்கு வருகிற காரியங்கள் அவர்களை அதை விட்டு தங்களை விலக்கி விடுகிறது. இந்த அனுபவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான இளம் மனைவிமார் இதில் இருக்கிறீங்க, பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் அதை நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க. கத்தர் வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, உனக்கு கொடி என்ற ஒரு பொறுப்பை தந்திருக்கிறவர். ஒன்றும் செடியாக வைக்கல, நீ போய் தனியாக பிழைக்கிறதுக்காக கத்தர் உன்னை வைக்கலை. நீ சேர்ந்து வாழும்படிக்கு, இணைந்து வாழும்படிக்கு, பச்சிக்கொண்டு வாழும்படிக்கு தான் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட தன்மைகளை தான் பெண்மைக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலையின் முகத்திலே ஒரு ஆண்மகனாக நிற்க வேண்டிய அளவுக்கு சில பிள்ளைகளுக்குள்ளாய் சூழ்நிலைகள் அப்படி வந்து விடுகிறது. அவர்களும் அப்படியே விட்டு போய் விடுகிறார்கள். வாழ்க்கைகள் எப்படியோ போய் விடுகிறது. அன்பான பிள்ளைகளே, யாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நினைவுகள் வரவே கூடாது. கர்த்தர் என்னை ஒரு செடியோடு கொடியாக இணைத்திருக்கிறார், நான் கடைசி வரை உண்மையாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. உண்மையாய் வீட்டுக்குள்ள அப்படி முறுமுறுத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு வாழுகிறதில்ல, வாசனை பரிமளிக்கிற திராட்சை கொடியாக, நல்ல இனிமையான கனி வர்க்கங்களை தருகிற திராட்சை கொடியாக நான் இருப்பேன் ஆண்டவரே. ஒரு விசை கண்களை மூடுவோமா? இருக்கிற நிலைமையில் அப்படியே கண்களை மூடி, யாருடைய இருதயத்திலே குடும்பத்தை குறித்து ஒரு வருத்தமான சிந்தனை, துக்கமான சிந்தனை, நான் கொடியா இருக்கிறேன், என்னை கொடியா கொண்டு ஆண்டவர் வச்சார், ஆனால் இன்னைக்கு என்னால் வாழ முடியலை, வாழ பிடிக்கல ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்றீங்கல்ல சில நேரத்தில், எனக்கு ஒரு இரக்கத்தை செய்யும் ஆண்டவரேன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய இரக்கத்தை செய்வார். நீங்கள் நினைக்கிற பாதையில் இல்லை, அவருடைய இரக்கத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அன்பான தாய்மார்களே, முதியோரே, உங்கள் பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அவர்கள் கொடியாக இருக்கிறார்களா? நிலைத்து இருக்கிறார்களா? நீங்கள் அதுக்கு ஆலோசனை சொல்கிறீங்களா? அவங்களுக்குள்ள எங்கேயாவது பிரச்சனை இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வைங்க. இனி இங்கே சமாளித்து போக முடியாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ சமாளித்து வாழ்ந்தீங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்பட முடியாத சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து. நீ மண்ணன்று நினைவு கூறு. உனக்குள்ள இருக்கிற பெருமையான எண்ணங்கள் எல்லாம் ஒரு மண் சட்டியை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு போடு, உடைச்சு போடு ஆண்டவர் சமூகத்தில். உனக்கு நீயே சில சமாளிக்கிற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறாய், நியாயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாய். அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்ற. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ உன்னுடைய சார்பில் எங்கேயும் சொல்லிக்கலாம், ஆனால் கர்த்தர் இடத்துல அதை சொல்லி நிற்க முடியாது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது, சீக்கிரமாயிருக்கிறது. கொடியாக உன் குடும்பத்துக்குள்ள நின்று நீ கனி கொடு, நல்ல வாசனையை கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றோ செய்த தவறுகளை மனதில் வைத்து கொண்டு அவர்களை வெறுக்காத, வெறுக்காத குடும்பத்தினரை வெறுக்காதீங்க, மாமியார் மாமனாரை வெறுக்காதீங்க, பெற்றோரை வெறுக்காதீங்க, சகோதர சகோதரிகளை வெறுக்காதீர்கள், கணவனை வெறுக்காதீங்க. ஹல்லேலூயா. எங்க வெறுப்பு இருக்குது, அப்போ எப்படி இனிமையான பழம் உங்களில் இருந்து வரும்? கனி கொடுக்கிறதுக்கு தானே அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஏற்றுக்கொள் சகோதரியே, மனதில் ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். நான் கொஞ்ச காலம் கனி கொடுத்தேன், உண்மைதான், ஆனால் எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாததுனால இப்போ நான் எதுவுமே செய்கிறதில்லை, எதுவுமே செய்கிறதில்லை. யாரும் எப்படியும் பண்ணட்டும், ஏதோ நான் கொஞ்சம் காரியங்களை பண்ணுவேன். யாருடைய இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறீங்கல்ல. ஹல்லேலூயா. ஆவியான ஒரு வருத்தத்தோடு, ஓ உனக்குள்ளாக தன்னுடைய ஆவியை தந்த இயேசு கிறிஸ்து வருத்தத்தோடு, துக்கத்தோடு உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார் சகோதரியே. ஹல்லேலூயா. நீ பெற்ற அபிஷேகம் உன்னை போதிக்கும் அல்லவா? அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குது தானே? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆழங்களை அறிந்திருக்கிறவரே, இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவரே, தேங்க்யூ லார்ட். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கேட்கப்படுகிறது. நீ நன்மை செய், நீ நன்மை செய். நீ பதில் செய்ய வேண்டியதில்லை, நீ நன்மை செய். ஒருவேளை தீமை வந்திருக்கட்டும், ஆனால் நீ நன்மை செய் என்று கர்த்தர் உன்னிடத்தில் ஹல்லேலூயா சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஒருவேளை கண் காண உலகத்தில் உனக்கு மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ வசனத்தின்படி வாழும்போது உனக்கு மேன்மை உண்டு, மேன்மை உண்டு, மேன்மை உண்டு.
மறுபடி அந்த பான பாத்திரக்காரனை உயர்த்தியது போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து வசனத்தை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை வீட்டோரங்களில், தமிழ் வேதாகமத்தில் நம்ம அப்படி படிக்கிறோம், ஆனால் ஆங்கில வேதாகமம், மலையாள வேதாகமத்தில் அப்படி சொல்லுவாங்க, வீட்டின் அகத்து என்ற வார்த்தை என்று சொல்லுவார்கள். ஆங்கில வேதாகமத்திலும் நாம் பார்க்கும்போது, யுவர் வைஃப் ஷால் பி லைக் எ ஃப்ரூட்ஃபுல் வைன் வித் இன் த இன்னர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் என்று ஆங்கில வேதாகம ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உன் வீட்டில் இன்னர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ் அப்படின்னா, வீட்டின் முக்கியமான இடத்தில், அந்த உள்ள வீட்டுக்குள்ள ஆழமாக, ரொம்ப NKJV-ல ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ், அந்த வீட்டின் இருதயம். இருதயம் எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறதோ, அந்த இருதயம் நின்று விட்டால் எல்லாமே நின்று விடும். எவ்வளோதான் கையை நான் செய்கிறேன், கால் நான் ஓடுறேன், கண்ணு நான் பார்க்குறேன்லாம் சொன்னாலும் இருதயம் நின்று விட்டால் ஒன்றுமே நடக்காது. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த வீட்டில் ஒரு மனுஷனுக்கு இருதயம் போல முக்கியமான இடத்தில் மனைவியை கர்த்தர் வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ரொம்ப உள்ளான ஒரு அலங்காரத்துக்காக வைத்திருக்கிறார், வெளியே இல்லை. அநேக வீடுகளில் பார்க்குறோம், வெளியே அந்த இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதென்றால் அதன் ஆழம் என்ன என்று பார்த்தால்தான் அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருப்பதை சரியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த காலத்தில் ஒருவேளை ரொம்ப தெரியும், ஆனால் ஆதி நாட்கள் கடந்த காலங்களெல்லாம் அது தெரியவே செய்யாது. இந்த குணசாலியை பற்றி சொல்லப்படுற மாதிரி, நீதிமொழிகள் 31 மாதிரி அநேக சகோதரிகள் இருக்கிறதுனால தான் நம்முடைய சமுதாயத்தில் குடும்பங்கள் அழகாக வளர்ந்து தழைத்து வந்து கொண்டிருந்தது. இப்போமோ சில குடும்பங்கள் நிற்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு திராட்சை கொடியாக இருக்கிற குடும்பங்கள் தான் வாழும், தழைக்கும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டில் உள்ள புருஷன்தான் பட்டணத்து மூப்பர்கள் முன்பாக இருக்கும்போது, மத்தியில் இருக்கும்போது பேர் பெற்றவனாயிருக்கிறான். அப்போ அந்த பெருமை யாரிடத்திலிருந்து வருகிறது? இந்த வீட்டின் நகர்த்து இருக்கிற இந்த சகோதரி, இந்த மனைவியின் இடத்திலிருந்து. அப்போ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நாம் வீட்டிற்காக முதலாவது அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வீட்டிற்காக என்றால் குடும்பம், நம் குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். சகோதரிமார், வாரத்தில் ஒரு நேரமாவது உங்கள் கணவனுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள். எனக்கென்ன, அவர் எனக்காக ஜெபம் பண்ணுறாரா அப்படி நீங்கள் கேட்காதீங்க. ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாதவராக இருப்பார், ரட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒருவேளை ஜெபிக்க மாட்டாராக இருக்கலாம். எப்படி இருக்கட்டும், கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ ஒரு கனித்தரும் திராட்சை கொடியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் முதலாக உன் புருஷனுக்காக வாரத்தில் ஒரு நேரமாவது, அது உங்களுக்கு சிலருக்கு காலை நேரம் வசதியாக இருக்கும், சிலருக்கு மதியான நேரம், இல்லை சிலருக்கு இரவு நேரம், பகலெல்லாம் எனக்கு வேலை இருக்குது ராத்திரி தான் நேரம் என்றால் இரவு நேரத்தை மட்டும் அந்த உணவை ஒதுக்கிவிட்டு அந்த எல்லாரையும் படுக்க வைத்த பிறகு நீங்கள் ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு முறையில் அவருக்காக ஜெபியுங்க. அதே போல் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் உபவாசிங்க. வாரத்தில் ஒரு நேரம், சாதாரணமாக சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வர்றோம், அது ஒரு நேரம் உபவாசிக்கிறோம். சிலர் கூடுதலாக ஜெபிப்பீர்கள், நான் உங்களை விட்டுறேன் குறைந்தபட்சம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், ஆராதனைக்கு வரும்போது உபவாசத்தோடு வர்றோம், நம்ம உபவாசிக்கிறோம், அது ஒரு உபவாசம். அது போக உங்கள் புருஷனுக்காக ஒரு நேரம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு நேரம், இது போக வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தால் நீங்கள் ஸ்பெஷலாக ஜெபிக்கலாம். ஆனால் வார வாரம் இந்த 4 வேளை உபவாசத்தை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் குறித்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் கை கொள்ளுங்கள். யாரும் அப்படி தான், நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கட்டாயம் ஆரம்பிச்சிருங்க. அந்த குடும்பம் அப்படி சந்தோஷமாக போக வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள். சில நேரம் நீங்கள் இப்போ ஆரம்பித்தோடனே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சில தடைகள் வரலாம். நீங்கள் யாருக்காக உபவாசிக்கிறீங்களோ அங்கேருந்தே நமக்கு சில தடைகள் வார்த்தைகள் வரலாம். உடனே இந்த மனுஷனுக்கு போய் நானும் உபவாசிக்கணும்னு நினச்சேனே அப்படின்னு விடாதீங்க. அது சாத்தான் கொண்டு வர்ற தடை, அந்த தடையை மீறி அப்போ இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படியே நம்ம போய்கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார், தடைகளை மாற்றி தருவார், சிறையிருப்புகளை மாற்றுவார், குடும்ப வாழ்க்கையை மேன்மையாக வைப்பார். ஹாலலூயா. இந்த உபவாசிக்கிற அனுபவத்தை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. எல்லாரும் கட்டாயமாக வாரத்தில் ஒரு முறை இப்படி செய்ய வேண்டும். புருஷனுக்காக ஒரு நேரம், பிள்ளைகளுக்காக ஒரு நேரம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு அதிகமாக தருவாராக. இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களுக்காக ஒரு நல்ல கொடியாக வைத்திருக்கிறார். இன்னும் அடுத்தது கொஞ்சம் பார்க்க போனோம் என்றால், அந்த கொடி என்ற அனுபவத்தில் ஒரு மனைவிக்கு குடும்பத்தில் கடமைகள் உண்டு,
பொறுப்புகள் உண்டு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் அது உண்டு. அது இல்லாதவங்களே இல்லை. இன்னைக்கு இந்த கால இப்போ இந்த கடைசி இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் திருமணம் பண்ணுறதுக்கே அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதை ரொம்ப யோசிக்கிறாங்க. அடுத்த திருமணம் பண்ணிட்டாலும் ஐயோ இப்படிலாம் இருக்க முடியுமா, அவரவர் வேலையை பார்த்துட்டு அவரவர் காரியங்களை பார்த்துட்டு அவரவர் வேலைக்கு போயிட்டு அவரவர் சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துக்கிட்டு இருக்கணும். வேலை செஞ்சால் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யணும், என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும், நானும் தான் சம்பாதிக்கிறேனே என்று சொல்லி இப்படிப்பட்ட மன வேற்றுமைகள் வந்த உடனே அவர்களுக்குள் பிரிவினைகள் வந்து விடுகிறது. ஒருவேளை ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிவினைகள் வந்துருந்து சில பெரியவர்கள் சொல்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லி இவர்களை ஒருமனப்படுத்துவது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை, எதையும் கற்றுக்கொள்ளவே இல்லை. அன்பான பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுக்கும் அருமையான தாய்மார், உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொடுங்க. அந்த கற்று வெளிப்படையாக சொல்லிக் கொடுப்பது ஒருவேளை திருமணத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னால் இருக்கலாம், ஆனால் சின்ன வயதிலிருந்தே அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக, அவர்கள் நல்ல கடமைகள் செய்கிறவர்களாக பழகணும். நேற்றுக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பாத்திரத்தை கேட்டது என்னிடத்துல. அப்போ நான் அந்த பாத்திரத்தை கொடுக்க முன்னாடி சொல்ல, நான் கொடுக்கல, அப்போ சொல்கிறேன் இது ரொம்ப சூடாக இருக்கும், நீ கையில் எடுக்கக்கூடாது. அவள் திருப்பி திருப்பி அது அவளுக்குரியதானதுனால திரும்ப திரும்ப அதை தாங்க, நான் பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்னு கேட்டான். எனக்கு நல்லா தெரியுது கீழே போட்டுரும் அப்படின்னு. அப்போ நான் அதுக்கு கவனமாக தான் இருந்தேன் கீழே போட்டுருவான்னு. ஆனால் அவள் கீழே போடலை, கையில் எடுத்தோன்னு அவளுக்கு நல்லா சூடு, அதை கீழே போடாமல் கரெக்டாக அந்த டேபிளில் எடுத்து வச்சிட்டா. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆச்சரியம். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி இருக்கணும், எவ்வளோ ஒரு பொறுப்பு பாருங்கள். அதை போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு வந்து சிந்தி போயிடும், வேஸ்ட் ஆயிரும். அப்போது அதை கீழே போடக்கூடாது, கையிலையும் சுடக்கூடாது, ஆனால் சூடை தாங்கி கொண்டு அழகாக டேபிளில் பக்கத்தில் தான் டேபிள் இருந்து அதில் வச்சுட்டான். அப்போ நான் இதையே நான் ஒரு பொறுப்பு என்று சொல்லுவேன். சின்ன வயதிலிருந்தே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நோட் பண்ணி பாருங்கள், அவங்க எப்படி வளர்கிறாங்க. சில பிள்ளைகள் சின்ன காயம் பட்டாலும் பெரிய பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணி அதை எல்லாரையுமே ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் அப்படி எழும்பி பார்ப்பாங்க, தொடச்சி விட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் வலிச்சதுன்னா வந்து எனக்கு இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் பிள்ளை எப்படி இருக்கிறான் அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அந்த சின்ன வயதிலே நம்ம குழந்தை பருவத்திலே பார்த்துடலாம், பொறுப்புள்ளவங்களா இருக்கிறாங்களா, கடமையை செய்கிறார்களா, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எல்லாம் தூக்கி அங்கங்கே போட்டுடுறாங்களா. விட்டுட்டு பார்த்துட்டே இருக்காதிங்க, சொல்லிக் கொடுங்க. அடுத்தது செய்ய வையுங்க, செய்யாட்டி கொஞ்சம் சின்ன சின்ன தண்டனை கொடுங்க, ஏதோ ஒன்று சொல்லி அந்த கடமையை செய்ய பழக்கங்கள். இன்னைக்கு பழகாமல் இருக்கிறதுனால தான் ஒரு வயது வந்த பிறகு அது பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் ட்ரெஸ் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க சாப்பாடு பாத்திரத்தை அப்படி ஒரு பக்கம் போட்டுருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கலத்தி ஒரு பக்கம் போட்டுருவாங்க, எல்லாம் முடிச்சு அவங்க நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு காஃபியை கொண்டு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க, ஹாயாக போய் உட்காந்து மொபைல் வச்சோ டிவி போட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இது எப்படி வருகிறது? அந்த பிள்ளை நம்மோட இருக்கும்போதே நம்ம நிறைய காரியங்களை அவங்கள பழக்குவிக்க தவறிகிறோம். படிப்பு என்று படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழக்குவிக்க தவறி விடுகிறதுனால் இப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்திலே அவர்களுக்கு பிரிவினை வருவதற்கான வழிகளை செய்து விடுகிறது. அன்பான தாய்மார்களே, இந்த காரியங்களை கவனமாக இருப்போம். என் பிள்ளை வளரட்டும்னு ஒருவேளை இதுவரை நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் உங்கள் பிள்ளைய இப்போ இருந்தே சின்ன சின்ன காரியத்தில் பழக்குவீங்க. உடனே பிள்ளைகள்ட்ட அப்படி சொல்லாதீங்க, நாளைக்கு நீ ஒரு குடும்பத்தில் போனால் எப்படி இருப்பேன்னு குழந்தைகிட்ட போய் கேட்காதீங்க. சிலர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, நீ பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லியும் பழக்காதீங்க. சில பொறுப்புகளுக்காக சில அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது, பேசுறதுக்கெல்லாம் இப்படி இப்படி பேசணும், இப்படி சொல்லணும் சொல்லுங்க. ஆமாம், எந்த பிள்ளைகளுமே தைரியம் உள்ளவர்களாக வளரணும், பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும், கடமைகளை செய்யணும். இன்னைக்கு வந்து ஆண்கள் பார்க்குற அத்தனை வேலைகளையும் பெண் பிள்ளைகள் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதற்கேற்ற தைரியம், அதற்கேற்ற எல்லாம் வருகிறது. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த பிள்ளைங்களை மட்டுப்படுத்தி விடாதீர்கள். ஆனால் கடமையை செய்யவும் பொறுப்புள்ள குழந்தைகளாக வளரவும் நன்றாக பழக்குவிக்க வேண்டும். ஹலலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயனுள்ள கொடியாக, நான் கொடியாக இருக்கிறேன், வாசனை கொடுக்கணும், நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு நம்மளே கடைசி வரைக்கும் எல்லாம் செஞ்சு இருந்தால் ஒரு நாள் படுத்து விட்டால் வீடெல்லாம் ஃபுல்லாக அப்படி ஸ்தம்பிச்சிரும் இல்லையா? ஒரு பவர் ஷட் டவுன் ஆகியாச்சுன்னா எப்படி ஆகுது? எலக்ட்ரிசிட்டி அன்னைக்கு கரண்ட் இல்லை, பவர் கட்டுனா வீடு எப்படி இருக்குது? ஆனால் அதை போல் எதிர்பாராமல் வருகிற இந்த வியாதி கஷ்டத்தில் படுத்துட்டோன்னா என்ன ஆயிரும்? எல்லாமே நின்று போயிடும். அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாதபடிக்கு சின்னதுலேருந்தே பிள்ளைகளை அழகாக பழக்கி வைத்து கொண்டு வருவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவார். அதிலே இன்னொரு குறிப்பை நான் முதல் காரியத்திலே இன்னொரு குறிப்பை கூட சொல்ல நான் விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 49:22.
அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதியாகமம் 49:22, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை குறித்து அவங்க அப்பா கொடுக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதம், அவன் கனித்திறன் திராட்சை செடி. அவனை வந்து வில்வீரர் மனமடிவாக்குனாங்க, அவனை குழியில தூக்கி போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. எங்க போட்டாலும் அந்த கொடி எங்க படந்துச்சான், பந்தல்ல படரல, சுவரின் மேல் படந்தது. ஹாலலூயா, ஹாலலூயா. அடைக்கப்பட்ட அந்த இடத்தில் கனித்தந்தான். அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவர் தீர்க்க தரிசனமாகவும் சொல்றாரு, ஆசீர்வாதமாகவும் கொடுக்கிறாரு. சுவரின் மேல் கொடி படருகிற அருமையான அனுபவம். நான் சொன்னது ஆண்டவர் விடுதலையாக்குவார், சிறையிருப்பை மாற்றுவார், நாம் கனித்தர வேண்டும் என்று பார்த்தோம். இதுல பாக்குறோம், அடைக்கப்பட்ட அந்த சுவருக்குள், நான்கு சுவருக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா அந்த சுவரின் மேல் படருகிற ஒரு அனுபவம். ஹாலலூயா. அந்த கொடிகள், திராட்சை கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து, சுவரின் மேல் படருவது சாத்தியமில்லாத விஷயம், மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த திராட்சை கொடி சுவரின் மேல் படர்ந்தது. அந்த யோசேப்பு எல்லாருக்கும் கனி கொடுத்தான். வீட்டில் இருக்கும் போது அப்பாவுக்கு கனி கொடுத்தான், ஆகாரங்கள் கொண்டு போகும்போது அண்ணன்மாருக்கு கனி கொடுத்தான், சிறைச்சாலையில கனி கொடுத்தான், போத்திப்பார் வீட்டில் கனி கொடுத்தான், எங்கேயும் கனி கொடுத்தான். கடைசியா உத்தேசங்களுக்கே கனி கொடுக்கும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஹாலேலூயா. இன்றைக்கு கூட உங்களை குறித்து அப்படிப்பட்ட சிலருக்கு கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட சில தீர்மானங்கள் உண்டு, சில திட்டங்கள் இருக்கிறது. உங்களை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று, உங்களை அப்படிப்பட்ட சாட்சிகளாய் மாற்ற வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு சின்ன அடைப்பட்ட நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கிறாரா? இருக்கலாம், நமக்கு தெரியாதல்லவா. ஆனால் இந்த நிலைமையிலே யோசேப்பை போல சுவரின் மேல் படருகிற, அப்படி கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் எதிர்பார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? நான் மூன்று குறிப்பு என்று சொல்லி இருந்தேன், ஆனால் முதல் குறிப்பிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் ஒரு குறிப்போடு நிறுத்திவிட விரும்புகிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஒரு நல்ல கொடியாக, ஒரு துளிர் விடுகிற கொடியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். துளிர்க்கும் உங்கள் வாழ்க்கை, துளிர்க்கும், துளிர்க்கும். ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த கொடியின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கொடி செடியோடு இணைந்து இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 15 நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். அவர் செடி, நாம் கொடிகளாம். கொடியானது செடியில நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. நிலைத்திருக்கிறோமா? நிலைத்திருக்கிறோமா? செடியிலே நிலைத்திருக்கிறோமா? ஹாலலூயா. கர்த்தர் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவிலே நீ நிலைத்திரு, இயேசுவில் நிலைத்திருங்கள். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நிலைத்திருக்கிற கொடிதான் கனிகளை கொடுக்கும், நிலைத்திருக்கிற கொடிதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதுக்குதான் கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க செய்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவரே நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைப்பா, என்னை உம்மோடு இணைத்தீரப்பா, என்னில் உம்மிலே நிலைத்திருக்கிற கிருபையை தந்தீர். சில நேரத்துல உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்க கொஞ்சம் வருத்தப்படும் போது உம்மை விட்டு பிரிந்து போய் விடுகிற ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுவப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய உபதேசத்தின் வழியில நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்ற வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்ககிட்ட சில நேரம் பேசினாரு. ஆனா நீங்க கோபத்தோட படுக்கையில போயிட்டீங்க இல்லையா? கோபத்தோட படுக்க போயிட்டீங்களே. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நினைப்பூட்டும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாதான் இயேசுவில நிலைத்திருக்க முடியும், இயேசுவில நிலைத்திருக்க முடியும். ஆமே, நாமே, நாமே, நாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு, நன்மையினாலே வெல்லு, நன்மையினாலே வெல்லு. ஆமே, நாமே, நாமே. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்த தேவன் பேசின வார்த்தைகள் என்னென்ன இன்னும் பேசி இருக்கிறார். எதெல்லாம் விட்டுட்டீங்க, எதெல்லாம் கை கொண்டீங்க, விட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதை செய்யும்படி அர்ப்பணியுங்கள், அர்ப்பணியுங்கள், அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம், அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்திலே சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொன்னாரே. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு சிநேகத்துல நிலைத்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளோடு நிலைச்சிருக்கிறீங்களா? சபையின் அனுபவத்திலே சகோதர சிநேகம் இருக்கிறதா?
ஊழியர்களுக்குள்ளாய் சகோதர சிநேக நிலைத்திருக்கிறதா? ஆண்டோட்ட கேப்ப, சகோதர சிநேக நிலைத்திருக்க கடவுதுன்னு சொன்னீர் ஆண்டவரே, என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேனப்பா, அர்ப்பணிக்கிறேனப்பா, அர்ப்பணிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், விட்டு விலகுங்கள், விட்டு விலகு. நமக்கு அதோடு கூட எந்த ஒரு உறவும் வேண்டாம், பொல்லாத காரியத்துல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் வி பிரைஸ் தி. அப்பாவை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்று பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கை மறுபடி துளிர்த்தது போல, அவனுடைய நிலைமைக்கு கர்த்தர் அவனை மறுபடி கொண்டு வந்து வைத்தது போல, இன்று கர்த்தர் உங்களை கொண்டு வர சித்தமாயிருக்கிறார். உங்கள் கொடி துளிர்க்கிறது, உங்கள் கொடி துளிர் விடுகிறது, உங்கள் கொடி துளிர் விடுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமேன். அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற கொடியாக, ஆமேன், செடியாம் கணவனோடு இணைந்திருக்கிற கொடியாக நிலைத்திருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி அர்ப்பணியுங்கள், நிலைத்திருக்கும்படி அர்ப்பணியுங்கள். சுவரின் மேல் உங்கள் கொடி படர்ந்து வரட்டும். கஷ்டம்தான், கடினமாக தான் இருக்குது, அதை கிரிப்பா பிடிக்க எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த குடும்பத்துக்காக உழைக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக நான் செயல்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் உழைக்க ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, அந்த நல்ல மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும் போதுதான் சபைகள் சமாதானம் பெற்று வளர முடியும். குடும்ப ஒருமனமா இருக்கும் போதுதான் சபையிலே கர்த்தர் அந்த ஒருமனதையும் கட்டளையிடுகிறார். அந்த ஒருமன குடும்பத்திலே வருவதாக, குடும்பங்களிலே வருவதாக, சகோதரருக்குள்ளாய் வருவதாக. ஆமென். கொடியாய் நிலைத்திருப்போம், கொடியாய் படருவோம், கொடியாய் கனி கொடுப்போம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் இப்ப அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியானவர் தாமே நமக்கு பலன் தரும்படியாக, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காய் வேண்டுதல் செய்யும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீ மலரதனமா ஷமமா மரிபிலி பிக்கமா ஒரியான் தலரமா, நீ மலரதனமா உஷார பௌதிரி பிக்கமல வரமா. கொடிகளே, கொடிகளாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இணைந்திருங்கள், நிலைத்திருங்கள், கனி கொடுங்கள், மிகுந்த கனிகளை கொடுங்கள். அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். தீ மலரதனம் ஒக்கம ஒரியான் தலனம் அஷார பௌரியால பல பரபிரி பிரி பிக்க பல வரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பகல் வேளையில நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கொடியை நீர் துளிர்க்க பண்ணுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கொடியாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, நிலைத்திருக்க கிருபை தாரும். உம்மில் நிலைத்திருந்து கனிதர கிருபை தாரும். உம் வசனத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். அப்பா, உமோடு எப்போது ஒப்புரவாய் உம்மிலே வளர்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும். அப்பா, உம்முடைய ஒத்தாசை மட்டும் பெற்றுக்கொண்டு உமக்காக கனி கொடுக்க பலன் தாரும். எங்களை நீர் நாட்டி இருக்கிற அந்த குடும்பங்களிலே அப்பா, நிச்சயமாய் அந்த கொடியின் அனுபவம் ஒவ்வொரு சகோதரிகளுக்களும் எப்போது பெருகும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கொடியாய் நிலைத்திருக்க, கொடியாய் ஆண்டவரை கனி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். அப்படி எங்கேயாவது குறைகள் இருக்குமானால் மறுபடி கொடிகள் துளிர்க்கட்டும் ஆண்டவரே, துளிர் விடட்டும் ஆண்டவரே. இப்படியே வாழ்க்கையை முடித்து விட வேண்டாம், மறுபடி துளிர்விட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கொடிகள் சுவரின் மேல் படரட்டும் ஆண்டவரே. கடினமான சூழ்நிலையிலும் கூட கனி கொடுக்கிற கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும். அன்று பானபாத்திரக்காரன் தன் நிலைமையிலே மறுபடி உயர்த்தப்பட்டது போல எங்கள் கொடிகள் துளிர்க்கட்டும் ஐயா. மறுபடி அந்த ஆளுகையிலே துளிர்விட்டு எழும்பும்படி ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கிருபைகளை தருவீராக. இன்று ஒருவேளை குடும்பத்தினரால் மற்றவர்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணி அப்பா அவர்களுக்கு மறுபடி அந்த ஆளுகையை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளினால் கர்த்தரங்களை நிரப்பி எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்தும்படியாய், கொடிகள் துளிர்க்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே. அற்புதமான கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கொடிகளாய் துளிர்த்து கர்த்தருக்காய் பலன் தர செய்வாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட்.